வைகாசி விசாக விளையாட்டு நிகழ்ச்சியில் இன்னும் சிறிது நேரத்தில் திரு பி மணிகண்டன் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தவுள்ளார். அன்னாருக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக மாலை மரியாதை செய்யப்படுகிறது. வந்திருக்க ஆடியன்ஸ் நேயர்கள் சார்பா நம்ம கேமராமேன் எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். எல்லா ஊர்லேயும் கேமராமேன்னா சிபி ஜிபி மேலே ஏறி நின்று எடுப்பாங்க. வடபழனியில் இருக்க ப்ரெஸ் பீப்புள் உட்காந்தே எடுப்பாங்க பாருங்க, இப்போ உட்காந்துருவாங்க பாருங்களேன். இன்னொரு கைத்தட்டு கொடுங்களேன். தயவுசெய்து நீங்கள் உட்காந்தாதான் பின்னாடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, அப்படி ஒன்றும் பார்க்குற முகமாக இது இல்லையேன்னு, இருந்தாலும் உங்கள் முகம் எனக்கு தெரியணுமேனு. அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி. அங்கே கேட்குதா சார்? சார், நான் நேற்றுக்கு ஒரு இடத்துல உபன்யாசம் ஒரு 50 நிமிஷம் பேசிட்டு பின்னாடி கேட்குதான்னு, ஒரு பெரியவர் எந்திரிச்சு கேட்கல சௌரியமாக இருக்குது பேசு அப்படின்ட்டார். கொஞ்சம் தயவு செய்து எல்லாருமே உட்காந்துருங்க. என் வாழ்க்கையில் 24 வருஷமாக ஊர் ஊராக கோவில் கோவிலாக போய் பேசுகிறேன். ஃபேஷன் ஷோக்கு தான் 7 கேமரா வச்சுருக்காங்க. என் வாழ்க்கையில் முதல்ல ஒரு பேச்சாளருக்கு 5 கேமரா வச்சு எடுத்த ஒரே கோவில் வடபழனி கோவில் தான். இது லைஃப்பில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஆனால் எந்த கேமராவில் கேசட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து எனக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட அவர் தினமலர் ஆதிமூல சாருடைய ரைட் ஹேண்டாக இருக்க 2 சகோதரர்கள்ட்ட கேட்டேன், இவ்வளோ பெரிய சேர் வேணுமான்னு. வா சார், சார் சத்தம் கம்மி பண்ணிவிடுங்க சார், எக்கோவாக இருக்குது. இல்லாட்டி ஒரு ஃபேனை கூட ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஃபேனில் ப்ளோ வரும்னா, ஏன்னா எனக்கு ரொம்ப சத்தம் பிடிக்காது. ஏன்னா மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அது புரிஞ்சவங்க கை தட்டியிருப்பீங்க. மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கப்படாது. பாவப்பட்டு தட்டின 23 பேருக்கு நன்றி. கேட்டேன், ஏன் சார் இவ்வளோ பெரிய சேருன்னு. ஏன்னா உண்மையாக சொன்னால் முருகனுக்கு சாட்சியாக சொல்கிறேன்,
என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இந்த மாதிரி ஒரு சேர் போட்டதில்லை. அதனால் அதுக்காகவே இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவோம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின். கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இரு விழிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமணமே பொறு, ஒன்றும் இல்லை. ஃப்ளைட்டு மாதிரி அப்படியே டேக் ஆஃப் ஆகி பின்னாடி கேட்கும். கொஞ்ச நேரம் இல்லை சார், எக்கோ அடிக்குது. இல்லை இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம், எனக்கு ஃபேன் வேண்டாம். இவ்வளோ ஃபேன் இருக்கும்போது இந்த ஃபேன் எதுக்கு, ப்ளோ வரும். சூப்பர், ஆஃப் பண்ணிடலாம், பரவாயில்ல. சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவழிகள் திறந்து விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமணமே பொறு, அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொடிக்கும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஒருவதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன். வழிகாட்டு மொய்யா ஒருவனருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே. முருகா சரணம் சரணம் சரணம். மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா, மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று வாளாடி என்கின்ற திருச்சிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற ஆம்பரணேஸ்வரருடைய வரிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிகளை சிக்கன படித்து, சென்னையில் இருக்கிறவங்க ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ பஸ்ஸிலேயோ டிராவல் பண்ணி இடர்பாடுகளுக்கு மத்தியில் மதுரை மீனாட்சியை பார்ப்பதை விட அந்த மீனாட்சியின் கண்கொள்ளா காட்சியை இங்கே கொண்டு வந்ததற்காக இந்த மீனாட்சியினுடைய திருவடியையும் உங்களோடு சேர்ந்து நமஸ்காரம் செய்து, இவை எல்லாவற்றிற்கும் மேல் பொதுவாக இந்த மண்ணுலகில் ராம நாமம் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ராமநாமத்திற்கு உயிர் கொடுத்தவர் யார் என்று கேட்டால், சீதா பிராட்டியை காப்பாற்றி ராமனுக்கு உயிரை 50% தந்தவர் ஆஞ்சநேயர். பரத ஆழ்வார் தீக்குழியிலே இறங்கின்ற போது அவருடைய உயிரை காத்து மீண்டும் ராமனுக்கு பெருமையை சேர்த்தவர் எங்கள் ஆஞ்சநேயர். இந்த ராமனுடைய விழியாக இருந்து ராமன் உயிருக்கு பெருமை சேர்த்த லக்ஷ்மணன் மூச்சறுபட்டு யுத்த காண்டத்திலே படுத்து கிடந்தபோது சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனுக்கு உயிரை தந்தார். சீதையை காத்து, லக்ஷ்மணனை காத்து, பரதனை காத்து, இந்த மூவரையும் காத்ததன் மூலமாக ராமநாமத்தையே காத்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயருக்கு உங்களுடைய கைத்தட்டலோடு என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்து, மாத்ருதேவோ நம, பித்ருதேவோ நம, குரு தேவோ நம, தேவதேவோ நம. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து இன்றும் என்னை சர்வ வல்லமையோடு இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வீரிய விழிகளில் விளங்கச் செய்து, இந்த மண்ணை காப்பதற்காகவே ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி இன்றும் மரபு மாறாமல் விண்ணிலும் மண்ணிலும் ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்து சர்வ வல்லமையோடு நம்மை காத்து கொண்டிருக்கக்கூடிய காவிக்கு புனிதம் தந்த காஞ்சி மகா பெரிய சுவாமிகளினுடைய திருவடிகளை பலத்த கைத்தட்டலோடு சேவித்து, ஏன்னா இங்கே ஒரு வைஷ்ணவர் உட்கார்ந்திருக்கார், ஜீயர் சுவாமிகள் எழுதுகிறார், எல்லா மடாதிபதிகளும் மனிதனுடைய அறிவை பார்த்தார்கள், மனிதனுடைய வயிற்றை பார்த்த ஒரு மடம் உண்டென்றால் அது காஞ்சி மடம் மகா பெரியவர்னு ஜீயர் சுவாமிகள் எழுதுகிறார். இப்போ நான் இந்த கோவிலை சுற்றி வந்தேன். நம்மெல்லாம் உடம்பு முடியலன்னா எங்கே போவோம்னா டாக்டர்கிட்ட போவோம். இப்போ டாக்டர்கிட்ட போய் நோய் வந்துடுது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போனேன், தலைவலின்னு டாக்டர் சொன்னார், மூச்சை இழுத்து விடுங்க, நாக்கை நீட்டுங்க, கண்ணை காட்டுங்க, பின்னாடி திரும்புங்க, எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னார்.
இவ்வளவு நேரம் அவர் என்ன பண்ணார்னு நம்ம கேட்க முடியல. உண்மை, நீங்க சிரிக்கிறீங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எங்க பெரியமாக்கு ரொம்ப முடியலன்னு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். என்னென்னமோ செக் பண்ணிட்டு இருந்தார். 22 வயசு ஒரு பையன் வந்து டாக்டர்னா, அவனை பேசவே விடல இவர். எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து வாயில் தெர்மாமீட்டர் வச்சு எல்லாம் பண்ணி 8000 ரூபா பில்லுன்னார். அவன் சொன்னான், டாக்டர் நான் பைப்பு ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர், என்னை என்னென்னே கேட்கலன்னார். அவர் சொன்னார், 3 ஃப்ளோர் மொத்தமாக கட்டிட்டேன்ல, நீ வீச கட்டிட்டு போடான்னார். நீங்கள் நம்புறது நம்பாது உங்களுடைய விருப்பம். டாக்டர்கிட்ட போய் நோய் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். நோயே வராமல் இருக்கணும்னா இந்த ஊரில் ஒரு பெரிய டாக்டர் இருந்தார். அவர் தான் திருவான்மையூரில் இப்போ அமைதியாக இருக்கார். 6666 பாடல்களை எழுதி அருணகிரிநாதருக்கு பிறகு முருகப்பெருமானுடைய காட்சியால் காலையே மீண்டும் பெற்ற பாம்பன் சுவாமிகளுடைய குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் யார் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் நோயற்ற வாழ்வே கிடையாது, குறைவற்ற செல்வம் இல்லாது நிறைந்த வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளையும் சிக்கன பிடித்து, உலகத்தில் ஆங்கிலம்ங்கிறது வணிக மொழி, சமஸ்கிருதம்ங்கிறது வேத மொழி, உருதுங்கிறது கவிதை மொழி, சீனம்ங்கிறது குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன்ங்கிறது பிழைப்பு மொழி, ஆனால் உலகத்திற்கே தாய்மொழி எது என்று கேட்டால் எங்கள் முருகனுக்கு பிடித்த நம்முடைய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழால் உங்களை வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக ஒருத்தர் உட்காந்துருக்கார். ஒய்ஃபோட உட்காந்துண்டு சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனுஷனை நான் இங்கே தான் பார்க்க முடியுது. அவர் பேர் டாக்டர் கணேஷ்னு பேர். எனக்கு தெரிஞ்சு தமிழிசையை இன்றைக்கு தமிழ்நாட்டில் அச்சர சுத்தமாக பாடுவதற்கு கேரளாவில் எப்படி ஒரு இயேசுதாஸோ, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த இயேசுதாஸ் டாக்டர் கணேஷ் அவர்கள். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பாடுறவங்களோ ஆடுறவங்களோ பேசுகிறவங்களோ அடுத்தவங்க யாராவது இருந்தால் அறிமுகப்படுத்த மாட்டாங்க. இப்போ எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்னா, இது லைவில் போனாலும் நான் கவலைப்படல, வாட்ஸ்அப்பில் போட்டாலும் ட்விட்டரில் போட்டாலும் தைரியமாக சொல்கிறேன். நாங்கள்லாம் இப்போ பேசி முடித்தோன்னே, இப்போ மணிகண்டன் பேசி முடித்தோன்னே மக்கள்கிட்ட முன்னாடி பேசினோன்னே மணி கொடுப்பாங்க, ஒரு கவரில் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் உங்களையெல்லாம் கவர் பண்ணி பேசுகிறோன்னு. ஆனால் தான் வாங்குகிற கவரை, தான் வாங்குகிற கவரை பாடி வாங்குகிற கவரை, எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் சிவன் கோவில்கள் சிதலடைந்திருக்கிறதோ அதை திருப்பணி பண்ணக்கூடிய மகா மனிதர் அவர். நிறைய பேருக்கு தெரியாது, தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டியது பெரிய கோவில் என்பார்கள். அதிலே எனக்கு ஆச்சரியம் இல்லை. மன்னன் கோவில் கட்டுவதை விட மக்களிடம் பாடி கோவில் கட்டுகின்ற டாக்டர் கணேஷ் பெரியவர் என்பதால் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மகா பெரியவருடைய அருள் உண்டு. ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு தந்துடுறேன். இடையில என் பேச்சு பிடிக்கல இல்லை வேற வேலையா அவசரமா சரவணபவன் போகணும்னா கூட 2-2 பேரா எந்திருந்து போகணும். 5-5 பேரா போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா வரும்போது நம்ம ஊர்ல தனியா வருவாங்க, போகும்போது 5 பேரை கலப்பிடுவாங்க, வாடா இருந்தால் முடிக்கவே மாட்டான்னு. அதுல ஒரு மாமி என்னையே உத்து பாக்குறாங்க, அப்படி சரவணன் மீனாட்சியில பாக்குற மாதிரி. ஏன்னா நான் சீரியல் பார்க்குறதே இல்லை. இந்த சரவண மீனாட்சி என் மனைவி மாசமாக இருக்கும்போது போட்டான், இப்போ என் பொண்ணு 8th முடிச்சுட்டா, இந்த வருஷம் தான் சீரியல் முடித்தான். ஆனால் மீனாட்சிக்கு 36 புருஷன் இடையில மாறிட்டான், எவனுமே தமிழ்நாட்டில் கேட்கல. ஆனால் கோச்சிக்கக்கூடாது, ஒரு வைகாசி விசாக திருவிழாவில் நீங்கள் கந்தசஷ்டியினுடைய சிறப்பு எங்கே பார்க்கணுன்னா, சூரசம்ஹாரத்தினுடைய பெருமை எங்கே பார்க்கணுன்னா திருச்செந்தூரில் பார்க்கலாம். தைப்பூசத்தினுடைய பெருமை எங்கே பார்க்கணுன்னா பழனியில் பார்க்கலாம். வைகாசி விசாகத்தினுடைய சிறப்பு எங்கே பார்க்கலாம்னா நம்ம வடபழனி முருகன் கோவிலில் பார்க்கலாம். நான் 1000 முறை இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன், பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பேசுகிறதுல என்ன ரொம்ப சிறப்புன்னா, ரொம்ப நாள் கழித்து இந்த கோவிலை சுத்தமாக வச்சுருக்காங்க. நான் சிவாச்சாரியர்களை விட இந்த கோவிலுடைய ஏசி டிசி ஜேசியை விட தக்காரை விட ஸ்பான்சர் பண்ணுற கிருஷ்ணா ஸ்வீட்ஸை விட தரமான நிகழ்ச்சிகளை போட்டுக்கிட்டு இருக்க தினமலரை விட இந்த கோவிலை சுத்தப்படுத்தி செப்பனிடுறாங்கல்ல சிப்பந்தி கோவில் பணியாளர்கள், அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவங்க திருவடியை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா எப்போதுமே நம்ம ஸ்கூல் டீச்சரையும் ஹெட்மாஸ்டருக்கும் வணக்கம் சொல்லுவோம்,
நம்ம குழந்தைகளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிற டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிற ஆயாமாவை யாரும் கவனிக்க விட்டுடுறோம். இந்த கோவிலில் நான் ரெண்டு தடவை சுற்றியும் என் காலில் அழுக்குப்படாமல் இருக்குன்னா இந்த சிப்பந்திகள் தான் காரணம். அவர்கள் திருவடியை தொழுது வணங்குகின்றேன். இன்னொரு கைத்தட்ட அவங்களுக்கு. அவங்கெல்லாம் நிறையா பேர் டெம்பிள் ஸ்டாஃபாக இருப்பீங்க, சில பேர் அவுட் சோர்சிங்காக இருப்பீங்க. யாரெல்லாம் டெம்பரவரியாக இருக்கீங்களோ கமிஷனருடைய தலைக்குள்ள முருகப்பெருமான் பூந்து நம்ம ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சேவுராமச்சந்திரன் மனசுக்குள்ளே போய் அவங்கெல்லாம் பர்மனண்ட் ஆகணும்னு ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோம். ரைட். பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கணும்னா அதுக்கு முதல்ல ரசிகர்கள் நீங்கள் தான் காரணம். ரசிகர்கள் இல்லாட்டி நிகழ்ச்சி கிடையாது. கோச்சிக்க கூடாது. நம்ம நாட்டில் பல வணிக நிறுவனம் இருக்குது, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி 1000 இருக்குது. ஆனால் வணிகத்தில் ஒரு பகுதியை நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுறாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்சவங்க கோவிலுக்கு வாங்க, வாய்ப்பு இருக்கவங்க பணத்தை அள்ளி கொடுங்க, முடியாதவங்க கிள்ளி கொடுங்க, அதுவும் முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுங்க, அதுவும் முடியாதவங்க தர்ம காரியம் செய்கிறவங்களுக்கு பாராட்டு கொடுங்க, அதுவும் முடியாதவங்க நல்லது செய்கிறவங்களை தப்பு பேசாமல் போங்க. கோவில்கள் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா என் கான்செப்ட் வேற. நான் வடமொழினி முருகன் கோவிலுக்கு வந்து 100,000 ரூபாய் கொடுத்து அபிஷேகம் பண்ணுறதை விட என் தெருவில் இருக்க முருகன்கிற ஏழை பையன், அப்பா இல்லாத பையனுக்கு ஃபீஸ் கட்டினா முருகன் என் வீட்டுக்கு வருவார்னு நான் நம்புகிறவன். அப்படி நல்ல தர்ம காரியங்கள் பண்றவர் திரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி. அவரும் அந்த நிறுவனமும் அந்த பிஆர்ஓக்கள் கோஆர்டினேட்டர்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு கைத்தட்டு. இந்த கோவிலுக்கு அண்மையில தக்காரா பொறுப்பு எடுத்துட்டு தினமலர் மூலியமா நல்ல விஷயங்களை டெய்லி விளம்பரத்தை இலவசமாக போட்டு மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்த்து இவங்களோட கைகோர்த்து நீங்களும் நாங்களும் சந்திக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒர்க்காக பண்ணுற அவங்களுக்கும் அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஸ்டாஃபுக்கும் ஒரு கைத்தட்டு. அதை விட எனக்கு யாருக்குன்னா, நான் ரொம்ப மனசில் உள்ளதை பேசிடுவேன், நான் ரொம்ப அமைதியாக பேசுகிறவன். ஆனால் மைக்கில் அமைதியாக பேசுகிறது நான் ஒருத்தன் தான் இந்தியாவில். எனக்கு தெரிஞ்சு இங்கே உள்ள சிவாச்சாரியார்கள் ஒரு 8 பேர்த்த விபூதி வாங்கிட்டேன். நிறைய கோவிலில் புளியோதரை கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன், ஏன்னா அந்த துண்டை பார்த்தா 3 வருஷம் இருக்கும் தண்ணியில் நினச்சி. வடபழனி முருகன் கோவிலினுடைய சிவாச்சாரியார்கள் ரொம்ப சுத்தமாக இருக்காங்க, அதற்காக நான் அவங்களை கைகூப்பி வணங்க கடமைப்பட்டிருக்கேன். நல்ல கைத்தட்டுங்க, அவங்கள பாராட்டணும். ஒரு கோவிலுடைய வளர்ச்சிக்கு யாரா காரணம்னா ஆச்சாரியர்கள் தான் காரணம். ஏன்னா அழகுன்னு தலைப்பு போட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது உறவின் அழகு. இவங்க எல்லாமே என்னுடைய சுற்றத்தார் தானே. அட, என்னைய கூட சினிமா நடிகர் மாதிரி அப்படி உத்து உத்து பார்க்குறாங்களே, இதை விட பெரிய அழகு வேறு என்ன இருக்கும்? அதில் ஒருத்தர் எப்படா நான் முடிப்பேன்னு என் வாயவே பார்க்குறாங்க. அண்ணன் ஆரம்பிக்கவே இல்லையே, 8:30 வரைக்கும் இல்லை பேசணும். அதில் அந்த அம்மா முதல் வரிசையில் இருக்கவங்க சொன்னாங்க, நான் அண்ணா நகர்லேருந்து உங்கள் பேச்சை கேட்க வந்திருக்கேன்னு. சில இடத்துல சொல்லுவாங்க, உங்கள் ப்ரோக்ராம்னால் நான் டிவியில் மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன்னு. எந்த சேனல்லமானு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், டிஸ்கவரி சேனலில் பார்க்குறேன்ட்டாங்க. அதில் காவி சட்டை போட்டிருக்கவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டிஸ்கவரினா அப்போ நாய் நரி ஓனாய் தான் வரும். ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க. முருகப்பெருமானுடைய அருளால் வைகாசி விசாக பெருவிழாவில் நான் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கிறேன், விவசாய பெருமக்களும் நெசவாளர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முருகனுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு என்ன செய்வியோ முருகா எனக்கு தெரியாது, இன்று என்னுடைய பேச்சை உன் திருவடிக்கு காணிக்கையாக்குகிறேன், உன் கண்ணீரை மழையாக பொழிய செய்து தமிழ்நாட்டுக்கு மலை வளத்தை தா, மலை வளத்தை தா, மண் வளத்தை காப்போம்னு கேட்டுக்கிறேன். நான் எங்கே போனாலும் ஒன்று சொல்லிடுறது, இந்த சீஃப் மினிஸ்டரை பற்றி எனக்கு தெரியாது. திருமணமாகி குழந்தை வேணும்னா முருகனை சுற்றுறோம் கந்த சஷ்டியில், மலடா இருக்கக்கூடாதுன்னு. இந்த மண்ணு மலடாயிடக்கூடாதுன்னு பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்திற்கு கைகூப்பி வணங்குறேன். அடுத்த தலைமுறைகள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிடாதீங்க, அப்போதான் மழை வரும். எனக்கு தெரிஞ்ச ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் மனப்பாடம் பண்ண பாட்டை சொல்கிறதுக்கு மேடைக்கு ஒருபோதும் வரமாட்டேன். சமூக அக்கறையோடு பேசுகிறவன் தான் பேச்சாளர். எனவே அவங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சியை சொல்லிவிட்டு
ஒரு 1.5 மணி நேரம் உங்களுடைய மனசை என் பக்கம் கொடுத்துடணும். கண்டிப்பாக அதுவும் இந்த மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேமராமேன் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, என் ஒய்ஃப் சொல்வாள் நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு, நான் அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. நாளைக்கு ஃபோட்டோ கரெக்டாக வரணும். அதில் ஒருத்தர் சொல்கிறார், நீ முதல்ல பேசியா அப்புறம் போடணுமா வேண்டாமான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். அதில் தினமலரில் ஒருத்தர் கெட்டிக்காரர், அங்கே போய் நின்றுக்கிறாரு, யாராவது போடா இன்னும் முடிச்சுருவார் உள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. இங்கே என்னை வரவேற்றதுலேருந்து கடைசி வரைக்கும் இருந்து எல்லாம் செய்கிற அத்தனை நண்பர்களையும், யாராவது பேர் விட்டுருந்தேன்னா என்னுடைய அறியாமைன்னு சொல்லிட்டு மனோகரத்தையும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். கரெக்டாக 8:30 மணிக்கு நீங்கள் அப்படி கை காமிச்சா தான் நான் முடிப்பேன். ஏன்னா ஆரம்பிச்சுட்டா முடிக்க மாட்டேன். அப்படி தான். அதனால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய கல்வியாளர்கள், பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமா சேர்ந்து வந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் இங்கே 10 நாள் பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்திருக்காங்க. எல்லாமே சூப்பர் ஸ்டார், நம்ம மட்டும்தான் ஆர்டினரி ஸ்டார். நம்ம இன்னைக்கு உறவின் அழகு அப்படிங்கிற தலைப்பில் உங்களோட சில விஷயங்களை சிந்திக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னு சொன்னால், மெட்ராஸில் மாதத்தில் ஒரு 5 நாளாவது ஏதாவது ஒரு கோவிலில் பேசுகிறேன். நான் அதுவும் டிவி ரேடியோவில் தான் நிறையா பேசுவோம். அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, கேமராமேன் மட்டும்தான் இருப்பார். ப்ரொடியூசர் வந்து ஆக்ஷன் பாரு. நான் ஆள் இல்லாமையே 6 மணி நேரம் பேசுவேன். இங்கே ஒரு 500 பேர் உட்காந்துருக்கீங்க, அப்போ எவ்வளோ நேரம் பேசுவேன் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு மாமி அப்படியே பதார்னு நெஞ்ச பிடிக்கிறாங்க. 8:30 மணிக்கு முடித்து கோவில் பள்ளியார பூஜைனாங்க, நீ மணிக்கணக்காக பேசுவியான்னு. இல்லை, நல்ல மனிதர்கள், குழந்தைங்களோடு அதுவும் கோடை விடுமுறையில் வந்திருக்கீங்க. உறவின் அழகு, அது என்ன உறவின் அழகுன்னு எனக்கு புரியல. எனக்கு 46 வயசு முடிஞ்சிருச்சு, இப்போ 47 தொடங்குது. 24 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை. சென்னைக்கு வந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு. ஒரு 40 ஆண்டுக்கு முன்னாடி நான் அப்படியே பின்னோக்கி முதல்ல என் வீட்டுக்குள்ளே போகிறேன். என்னுடைய உறவுக்குள்ளே ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அப்போல்லாம் ஃபேமிலினாலே தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் இருந்தாங்க, மறந்துடக்கூடாது. ஆனால் பெரிய சாப்பாட்டுக்கெல்லாம் வறுமை இருந்ததுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வறுமை இருந்தது சாப்பிட்றதுக்கு. இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாதபடி கடவுள் வச்சிருக்கான்னா, அது கடவுளும் என்னுடைய உறவுகளும் போட்ட பிச்சைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லட்டுமா, எங்கள் அப்பாவோட நான் நிறையா சம்பாதித்தேன், என்னை விட நாளைக்கு என் குழந்தை நிறையா சம்பாதிக்கும். ஆனால் எங்கள் அப்பா மேலே நான் வச்ச மரியாதை என் மேலே என் குழந்தை வைக்குமான்னா ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா என் பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்கிறவ 3 நாளைக்கு முன்னாடி கேட்குறா, ஏன்பா என்னை பெத்தேங்கிறா. நான் அப்புறம் வாரியார் சாமி பாணியில் சொன்னேன், தெரியாமல் நடந்துருத்துமா உள்ளே போமான்னு. மாதா பிதா குரு தெய்வம் பாங்க. எப்படி? மாதா பிதா குரு தெய்வம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப இந்த உறவுகளில் முதல்ல நான் எடுத்துக்கிற கேரக்டர் எதுன்னா அம்மா. அன்னைய பத்தி நான் இப்ப கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அடுத்த தலைப்புக்குள்ள போறேன். உறவு, கொஞ்சம் உங்கள் கண்ணில் ஏதாவது தண்ணி வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதை எழுதின ஆதிசங்கர பகவத் பாதாவுக்கு தான் பொறுப்பு. இப்போ கோச்சிக்க கூடாது. சென்னையில் எங்கள் ஃப்ளாட்டில் ஒருத்தன் போன ஞாயிற்றுக்கிழமை குழந்தைய போட்டு அடி அடின்னு அடித்தான். டிசிஎஸ்ல ஹெட்ஹெச்ஆராக இருக்கான், 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான். 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய போட்டு அடித்தான். பி பிளாக்லேருந்து ஒருத்தன் ஓடி வந்து ஏண்டா அடிக்கிறேன்னா, வேலையை பாரு சார், 2 லட்சம் ரூபா கொடுத்து அட்மிஷன் போட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், சண்ணுக்கும் மூணுக்கும் வித்தியாசம் தெரில. அதுக்கு அவன் சொன்னான், லூசு பேல, அவனுக்காவது சண்ணுக்கு மூணுக்கும் வித்தியாசம் தெரில, உனக்கு ஓ சன்னது ஏன் சன்னதுன்னே தெரில, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எங்கள் ஃப்ளாட்டில் ஒருத்தன் 8ஆம் கிளாஸில் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்கிறான். ஏண்டான்னு, இதுபடி எங்கள் அப்பா வளர்க்குறான்னான்னு நான் செக் பண்ணுறேங்கிறான். இப்போ மறந்துடாதீங்க, அடுத்த தலைமுறை இங்கே பெற்றோர்கள் நிறைய பேர் குழந்தைங்களோடு வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், சாஃப்ட்வேரில் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், எல்லாம் ஆக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் மனுஷன் ஆக்கணும். இன்னைக்கு காலைல நான் ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஐஏஎஸ்ங்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை, அவரை பிடிக்காது. ஏன்னா
government office lende gundusi kuda eduthittu pogama 30 varshama IAS arndu chief secretary rank vandutaru yaarraanna avanga appa oru tea thool vyaparam pannaru amma school teacher annan thambi rendu pera IAS officer orthar modi te irukkaru tirupugalnu innorthar tamil nadula lanjame vaangama nenjatha nimukkaraar avar peru irayanbu IAS nu peru எப்படி சார்னே எங்க அம்மா என்னை அப்படி வளர்த்துட்டார் அப்ப உலகத்துல சிறந்த உறவு எதுன்னா தாய் இப்போ எல்லாரும் இங்க குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் நல்லா நிமிந்து உட்கார்ந்துக்கணும் வாழ்க்கையில உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கேரளாக்கு ஒரே ஒரு தடவை போங்க அதுவும் காலடிக்கு மறக்காம போங்க இந்த காலடிங்கிற இடத்துல தான் நம்ம இந்து சமயத்தை அது ரொம்ப முக்கியம் நாளைக்கு தினமலர்ல இந்த செய்தி வரணும் நான் இந்துங்கிறதுல பெருமை படுறேன் புரியதா இல்லையா உங்களுக்கு இதையும் கொட்ட செய்தியில போடுங்க மணிகண்டன் கான்ட்ரவர்சியலா பேசினார் வடபழனியில் இந்து என்பதில் பெருமிதம் கொள்கிறார் உலகத்துல எல்லா சமயமும் ஒண்ணுன்னு நினைக்கிற ஒரு தேசம் உண்டுனா அது இந்தியாதான் மறந்துடக்கூடாது சரி நான் இப்ப விஷயத்துக்குள்ள வரேன் நான் பிபி பேஷண்ட் எதையாவது பேசிடுவேன் ஆதிசங்கர பகவத்பாதா தோன்றிய இடம் காலடி கேரளால 6-7 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு உபநயனம் செஞ்சாங்க சன்னியாசி ஆயிட்டார் துறவி ஆயிட்டாரு ஒருத்தர் துறவி ஆறதை எந்த தாயும் ஒத்துக்க மாட்டான் ஆனா துறவினா உண்மையான துறவி அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சில துறவி வாயிலேந்து லிங்கம் எடுத்து கையிலேந்து விபூதி எடுத்து கடைசி வரைக்கும் பெயில் எடுக்க முடியல ஆமா சார் துறவிகளினுடைய இலக்கணத்துப்படி நம்ம வாழ வேண்டாமா அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்கிறாரு அன்னைக்கு ஒரு சாமியார் டிவியில உட்காந்து இவர் பேச்ச கேட்டு என் ஒய்ஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்ணி ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் எனக்கு தெரியாம 6 மணி நேரம் கியூல நின்று 1/2 கிராம் காசு வாங்கிட்டு வந்தா 8 பவுன் செயின் எங்கம்மான்னு கூட்டத்தில் யாரோ அத்து கொண்டு போயிட்டான் உங்களுக்கு என்ன சிரிக்கிறீங்க ஏன் போன்ல போட்டு 8 பவுன் அப்ப துறவிக்கான இலக்கணம் என்னன்னா ஆதிசங்கர பகவத்பாதா தான் துறவி ஆயிட்டார்னா ஓடு எடுத்து 4 வீட்டுல போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும் அதுக்கு பேர் பிக்ஷா வந்தனம்னு பேரு உடுத்துவதற்கு உடை உண்பதற்கு ஓடு இருப்பதற்கு இந்த ஒத்தை வளையல மாதிரி தனியான மர நிழல் இதுதான் சாமி இப்ப பல சாமிக்கு மாமியார் இருக்காங்க இப்ப நான் சொல்றது ஆதிசங்கர பகவத்பாதா தாயினுடைய பெருமையை இந்த மண்ணில் எப்படி சொன்னார்னு படித்த போது கண்ணில் தண்ணி வரல ரத்தம் வருது துறவரம் போயிட்டாரு அவங்க அம்மா பேரு ஆரியாம்பிகைன்னு பேரு உறவின் அழகு நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது முதல்ல தாய் என்கின்ற உறவினுடைய சிறப்பு சன்னியாசி போன அந்த கதை பெரிய கதை ஒரே ஒரு வார்த்தை சொல்றார் தாயே நான் துறவு போய்த்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும் உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலில் இருந்து பிரிகின்ற போது நான் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னுடைய அந்தி சாய்கின்ற அந்தம நேரத்திற்குள் வந்து உன்னுடைய காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டு துறவு போன காவிக்கு புனிதம் தந்து 100 ஆண்டுகள் கடந்து இந்திய மண்ணத்திற்கு இணையில்லா பெருமையை செய்த ஒரு மிகப்பெரிய மடாதிபதி யாருன்னா ஆதிசங்கர பகவத்பாதா அவரை மாதிரி ஒரு மாமனிதர் இன்னமே பிறக்க முடியாது ஆதிசங்கரருடைய மறு உருவம் யாருன்னா காஞ்சி மகா பெரியவர் இது அல்ல செய்தி சிருங்கேரியிலே ஆதிசங்கர பகவத்பாதா உட்கார்ந்திருக்காரு 8:30 அதுக்குள்ள ஒரு 2-3 உறவுகள் சொன்னா கூட மித்த உறவுகளை அடுத்த நிகழ்ச்சியில சொல்லிடுவேன் கவலைப்படாதீங்க நான் தொடரும்லாம் போட மாட்டேன் ஒரு உறவு சொன்னாலும் ஒழுங்கா பேசணும்னு நான் நினைக்கிறவன் என்ன இங்க இருக்க குழந்தைங்க இன்னி வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது நாளையிலேருந்து ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி கல்லுல செதுக்கிற சாமியை விட கருவுல சுமக்கிற தாய் பெரிய தெய்வம்னு நினைச்சான்னா என் பேச்சுக்கு கிடைத்த வெற்றின்னு நான் நம்புறவன் இப்ப ஆதிசங்கரருக்குள்ள வர சிருங்கேரியில இருக்கார் காலடியில தாயாருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா ஊசலாடி போகுது சிருங்கேரி ஆற்றங்கரையில இருந்த ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய ஞான கண்ணுக்கு தன்னுடைய தாயார் பிரிகின்ற உயிர் பிரிகின்ற நேரம் தெரிந்தவுடன் நேர காலடிக்கு வரார் ஐயா போன்ற பெரியவர்களுக்கு தெரியும் துறவிகளுக்கு பந்த பாசம் பற்று கிடையாது
காவி உடைக்கு புனிதம் தந்த மரபுகளின் இரட்சகராக கருணாமூர்த்தியாக இருந்த ஆதிசங்கர பகவத் பாதா வராரு. 100 சொந்தக்காரன் இருக்கான், 100 தெருக்காரன் இருக்கான், 30 அந்த வீதிக்காரன் இருக்கான். எல்லாத்தையும் பார்த்து இந்த துறவியை பார்த்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து வழி விடாமல் நின்னாங்க. ஏன்னா துறவி பற்றோடு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அவர் எதை பற்றியும் கவலைப்படலை, எல்லாரையும் தன்னுடைய வார்த்தைகளால் விளக்கிக்கிட்டே நேராக போய் தாயாரை தூக்கினார். பின்னாடி கொல்லப்பக்கம் போனார். நிறைய நெருப்பு மூட்டின போது நல்ல யாகம் செய்கின்ற ஆச்சாரியர்களுக்கு தெரியும், பூர்ணாகுதிங்கிற இடத்துல நல்ல எல்லாத்தையும் சொல்லி ஒட்டு மொத்தமாக மந்திரங்களை சொல்லி பூர்ணாகுதி படையல் இடுவாங்களே, அதுபோல ஆதிசங்கர பகவத் பாதா சொல்றாரு, அக்னி தேவதையே, நான் இந்த மண்ணுலகில் எல்லாவற்றையும் துறந்து சன்னியாசி ஆகிவிட்டேன். உனக்கு பூர்ணாகுதியாக என் தாயை சமர்ப்பிக்கிறேன் சொன்னவர் பக்கத்தில் போய் இருந்த தண்ணியில் குளிச்சுட்டு ஒரு பேப்பரை எடுத்து 5 பாட்டு எழுதிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு 23 வருஷத்தில் நான் 33 கண்ட்ரி போயிட்டேன். நான் சாஃப்ட்வேர் படிக்கலை, டாக்டர் இல்லை, இன்ஜினியர் இல்லை, ஆனால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி கையில் டாலரில் பைசா வாங்குறேன்னா அது எதுக்கு கிடைச்சதுன்னா, இது எனக்கு கிடைத்த மரியாதை இல்லை. நான் படித்த திருக்குறளுக்கும் கம்பனுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் புதுமைப்பித்தனுக்கும் கி ராஜநாராயணனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் எஸ் ராமகிருஷ்ணனுக்கும் வாலிக்கும் வைரமுத்துவுக்கும் முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னு எழுதினானே முத்துக்குமார், அவனுடைய வரிகளையும் டெய்லி படிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணுறேன், படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆதிசங்கரருடைய மாத்ருகா பஞ்சகம்னு பேர், 5 பாட்டு எழுதினார். அதுக்கு இணையா ஒரு பாட்டு இனி உலகத்தில் எந்த இலக்கியத்திலையும் இல்லை. அவரை ஒட்டி ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் எழுதினார், அவர் பேர் பட்டினத்தார்னு பேர். மயான பூமிக்கு போனா தெரியும், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றேன்னு பாட்டை பாடும்போது கண்ணிலேந்து தண்ணி வராது, நம்மளையும் அறியாம நம்ம அழுவோம். இப்ப நான் சொல்றது அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய தாயாரை நினைச்சுக்கணும். தாய் தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்கிற இடத்துக்கு பேரு மாத்ருகயான்னு பேரு. அங்க சொல்லுவாங்க, எங்க முன்னோர்களுக்கெல்லாம் நாங்க தவசம் பண்ண மறந்துட்டோன்னு அங்க இருக்க ஆச்சாரியார் சொல்லுவாங்க, அதனால பரவாயில்ல நான் இப்ப ஒவ்வொரு பிண்டமா தரேன், சொல்லி மந்திரம் சொல்லி வச்சிருங்கன்னு சொல்லி 64 வகையான மந்திரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்கிறார் ஆதிசங்கரர். 5 பாட்டு சொல்லி 5 பிண்ட வச்சு அதுக்கு காரணம் சொன்னார். அதை படித்ததுக்கப்புறம் ஒன்னே ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாருமே நீங்கள் உலகத்தில் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருங்க, அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் தவசம் கொடுத்து படையல் கொடுத்து பட்டாடை கொடுக்கறத விட இருக்கும்போது கண்ணீர் சிந்தாமல் அவளுக்கு ஒரு டம்ளார் கஞ்சி கொடுக்கறது தான் பெருசுங்கிறது தான் உண்மைங்கிறத உறவுகள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பாட்டி கைத்தட்டுறாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல குத்து வாங்குறாங்கன்னு அர்த்தம். நான் மீண்டும் சொல்கிறேன், சமுதாயத்தில் நம்ம பேச்சினால 4 பேருடைய விழிகள் திறந்தாலும் அதை பெருசுன்னு சத்தியமாக நான் நினைக்கிறேன். ஆதிசங்கர பகவத் பாதா எழுதின பாட்டுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர். இப்போ உறவின் அழகில் நான் தாயின் உறவு பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். 5 பாட்டு எழுதுகிறாரு வெள்ளை பேப்பரில், அது வடமொழியில் எழுதப்பட்டது. இந்த வார்த்தையும் சொல்றதுக்கு மன்னிக்கணும், எங்க தாத்தா நல்ல வேலை அப்பப்போ கொஞ்சம் என்னை ஹிந்தி படிக்க சொன்னாரு. சில தாத்தா என்ன சொல்றாரு, ஹிந்தியை படிக்க கூடாதுன்னு தாம் பிள்ளைங்களை படிக்க சொன்னாரு. இதுக்கும் பயந்தே கைத்தட்டினா நான் என்ன செய்ய முடியும், எல்லாம் நாளைக்கு முருகன் பார்த்துப்பான். இப்ப நான் என்ன சொல்றேன், 5 பாட்டு, 5 பாட்டுக்கான விளக்கம் தமிழ்ல ஒவ்வொரு வரியில சொல்ல போறேன். இது அழுதுங்கன்னா நான் பொறுப்பு இல்லை, ஆதிசங்கரர் தான் பொறுப்பு. 5 பாட்டு சான்ஸ்கிரிட்ல எழுதினார் ஆதிசங்கர பகவத் பாதா, அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேரு. அந்த மாத்ருகா பஞ்சகத்தினுடைய 5 பாட்டு வடமொழியில் எழுதப்பட்டது. அதுல முதல் பாட்டுக்கான விளக்கத்தை சொல்றேன். 24 வயசு ஒரு பொண்ணு, தலவால இலை போட்டு சுட சுட சாதம் போட்டிருக்காங்க, அன்னம் சோறு, இப்ப அதுல நெய் ஊத்துறாங்க. இப்ப நெய் ஊத்தினா அப்படிங்கிறோம், ஏன்னா கொலஸ்ட்ரால்ங்கிறோம்.
அதுக்கு பேர் அன்ன சுத்தின்னு பேர். எப்படி நெய் லட்சம் பேர் கண்டுபிடிக்கலாம், அதை பதமா போட்டு பிரமாதமா மைசூர் பாக்கில் இணைச்ச பெருமை கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு தான் குண்டு. எப்படி பார்த்தீங்களா, உங்கள் விளம்பரத்தையும் கரெக்டாக சொல்கிறேன், சும்மா வேடிக்கைக்காக சொல்கிறேன். மறந்துடக்கூடாது, நெய் ஊற்றியாச்சு, அன்னம் பறக்குது, எள்ளு பொடி தூவியாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் புரட்டாசி மாதம் சமாரதனன்னு பெருமாளுக்கு பண்ணோன்னு பெரும்பாலான வீடுகளில் எள்ளு சாதம் தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. 24 வயசு பொண்ணு வாசலில் மழை சோன்னு கொட்டுது, வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, இலை போட்டிருக்கா. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இலையில தான் சாப்பிட்டோம், வாழை இலை இருந்தது, இப்போ இலை மாதிரியே பேப்பர் போட்டான். வாசலில் மாவலை, சாம்பாரில் கருவேப்பில்லை, ரசத்தில் கொத்தமல்லி, தொட்டுக்கிறதுக்கு கீரை, சாப்பிட்டது ஜெரிமானி ஆகிறதுக்கு வெத்தலை. இப்படி தமிழ்நாட்டில் இலைக்கு ஒரு அலையே இருந்தது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க விட்டுருங்க, அதுக்கு மேலே நான் சொல்லலை. ஏன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அம்மாவை பற்றி இல்லை, ஆதிசங்கரருடைய தாயை ஆரியாம்பிகை பற்றி. சரி, இப்போ நம்ம இலையிலேருந்து ஆரியாம்பிகைக்கு வந்துடுவோம். 24 வயசு பொண்ணு தலவாழ இலையில போட்டு சுட சுட அன்னம் பறக்குது, நெய் ஊத்தியாச்சு, எள்ளுப்படி போட்டாச்சு, வாசல்ல மழை ஜொல்லுன்னு கொட்டுது, அப்படியே பெசஞ்சா கிட்டக்க எடுத்துட்டு வந்தா, உதடு கிட்ட கொண்டு போய் உள்ள போடுறதுக்காக இப்படி கொண்டு போன போது அவ முதுகுல ஒரு கை இருந்தது, இப்படி தட்டினா, யாருன்னு பார்த்தா 24 வயசு பொண்ண பெத்த எடுத்தா 63 வயசுல அவ தாயார் சொன்னா, ராஜாத்தி இந்த சாப்பாட்டை நீ சாப்பிடக்கூடாது, கீழே போட்டுருன்னு. நான் நேரம் இல்லாதனால வேகமா சொல்றேன். அந்த பொண்ணு சொல்றா, அம்மா எனக்கு ஒரு வயசா இருக்கும் போது கிருஷ்ணன் கோவிலையும் முருகன் கோவிலையும் கொண்டு போய் வெள்ளி கிண்ண வச்சு அன்னப்பிரேஷனம் பண்ணிய, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு எள்ளு சாப்பாடு தான், இப்ப மட்டும் ஏமா என்னை கீழே போட சொல்ற. ராஜாத்தி, நேத்தி வரைக்கும் நீ சாப்பிடலாம், தப்பு இல்லை. ராத்திரி நீ வரும்போது டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஸ்கேன் பார்த்தேன், மாப்பிள்ளைக்கும் போன் பண்ணிட்டேன், உன் வயித்துல கரு வந்திருக்கு, இன்னமே உனக்கு எள்ளு ஆகாது. இப்ப ஆதிசங்கர பகவத் பாதா முதல் பாட்டுக்கு விளக்கம் எழுதுறாரு, தாயே தாயே உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்று தெரிந்தவுடன் அதை துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். இரண்டாவது பாட்டு எழுதின போது மனுஷனா இருந்தா அழுதுருவோம். பெண்கள் நிம்மதியா இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா தூங்குற இடம். ஒரு கழிச்சு படுக்கலாம், குப்பரை படுக்கலாம். புதுமை பித்தன் சிறுகதையில் எழுதுவார், அது கணவன் அமைவதை பொறுத்துன்னு. இது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும், அது மேலோட்டமான செய்தி. புதுமை பித்தன் எப்படி, பெண்கள் தூங்குற இடம் படுக்கை அறையதானா, நிம்மதியாக தூங்க, ஏன்னா ஒரு கழிச்சு படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம். புதுமை பித்தன் எழுதுவார் பிராக்கெட் போட்டு, அது கணவன் அமைவதை பொறுத்துன்னு. ஆதிசங்கர் பகவத் பாதா எழுதுறாரு, தாயே 30 நாள் கழித்து விட்டது என்பதற்காக எனக்கு கண்ணு மூக்கு காது என்கின்ற உருவம் வர தொடங்கிவிட்டது. ஒருவேளை நீ ஒரு கழிச்சு மல்லாந்து படுத்தினா என் உருவத்தில் சிதைவு வந்துவிடும் என்பதற்காக 10 மாதமும் என் பாரத்தை பொறுத்து கொண்டு மல்லாந்தே படுத்திருந்திய தாயே, இந்த அன்பு இந்த மண்ணுலகில் யார் செய்வார், அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். நான் கோச்சிக்காதீங்க, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆதிசங்கரருடைய மாத்ருகா பஞ்சகத்துக்கு மேடை பேச்சாளர் விளக்கம் கொடுக்கறதே இல்லை. எல்லாரும் அம்மாவை அம்மாவன்னா என்னன்னு சொல்லணும், அப்போ தான் அருமை தெரியும். மூணாவது பாட்டு எழுதினார் பாருங்க, அது ரொம்ப டாப்பு. இந்த இப்போ என் சகோதரி உட்காந்து அப்படியே ஆர்வமாக கேட்குறாங்க, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். ஒரு பேச்சு இப்படி ரசிக்கிறீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு பயமாக இருக்கும், நம்ம சரியா சரியா வரலையோ. ஏன்னா வந்தபோது 8 வெகுதியும் அடித்தோன்னே நான் ஏதோ பரிவட்டம் கட்டின மாப்பிள்ள மாதிரியே இருந்தேன். காரணம் அவர்களுடைய அன்பு. இப்போ நீங்கள் மறந்துடக்கூடாது, மூணாவது பாட்டு ஆதிசங்கரர் எழுதுறாரு, ஒரு பெண்ணு தெருவெளியே போனால் காலில் ஒரு நெறிஞ்சி முள்ளு குத்திட்டா அந்த முள்ளை தூக்கி போட்டுட்டா ஒரே ஒரு குண்டூசி அளவு ரத்தம் வரும், பபுள்னு பேர்.
சின்ன ரத்தம் வரும், அந்த ரத்தத்துக்கே வலி தாங்காம கதக்களி ஆடுவாங்க. ஆனா தாயே, நான் உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்தேன், அப்ப கூட நீ ஐயோன்னு கத்த வேண்டியவ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியம்மா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தரம். இந்த நாலாவது ஒரு எழுதினார் பாருங்க, அது உலகத்தில் வேற யாருக்கும் அந்த சிந்தனை தோன்றியிருக்காது. தாயே தாயே, மலத்தை எல்லோரும் அசிங்கம் என்கிறார்கள், ஆனால் உன் பிள்ளை என்னுடைய மலம் என்பதற்காக உன் வலது கையில் அப்புறப்படுத்தி இடது கையில் என்னை மார்போடு வைத்து கொண்டாயல்லவா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். அஞ்சாவது பாட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தை மூடி வச்சிடணும், ஒரு 20 நிமிஷம் தனிமையில் உட்காந்து தாயை நினச்சி அழுகணும். அரிசி போடுறதுக்கு வருவாங்க, அம்மா அம்மா, என்னை பக்கத்து வீட்டுக்காரர் சங்கரா சங்கரா என்று கூப்பிட்டார், எதிர் வீட்டுக்காரர் கூப்பிட்டார், பின்னாடி வீட்டுக்காரர் கூப்பிட்டார், நீ மட்டும் ஒரு நாளும் என்னை சங்கரான்னு கூப்பிடல, ஆனாலும் எனக்கு வருத்தம் இல்லை, நீ எப்போ என்னைய கூப்பிட்டாலும் கண்ணே மணியே பவளமே முத்தேன்னு கூப்பிடுவியம்மா, இன்னமே எந்த வாய்மா என்னை அப்படி உண்மையாக கூப்பிடும், இன்னமே அந்த வாயை நான் பார்க்க மாட்டேனம்மா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். அப்போ அந்த தாயாருடைய சிறப்பை, அதுவும் இன்னைக்கு நவீன காலத்தில் சில குழந்தைங்க தாயை அடிக்க கையை ஓங்கிடுறாங்க. பண்டரிபுரம்னு ஒரு இடம் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அங்கே ஒருத்தன் இருந்தால் அவன் பேர் புண்டரிகன்னு பேர், அவன் நின்னா கோவிந்தாம்பா, எழுந்திருந்தா நாராயணாம்பா, படுத்தா வாசுதேவாம்பா. அங்கே யாரோ ஒருத்தர் பின்னாடி அடறாங்க, ஏன்னா தாயை பற்றி யார் பேசினாலும் அவ்வளவு உருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜீவராசி இனிமேல் இந்த மண் உலக தாய் தாய் தான். அதுக்காக நான் பிற உறவுகளை குறைச்சி சொல்லலை, அம்மா அம்மா தான், அம்மா அம்மா தான், சித்தி சித்தி தான், சின்னம்மா சின்னம்மா தான், அப்பா அப்பா தான். அதுக்கும் யோசிச்சே கை தட்டினா நான் என்ன தான் பண்ண முடியும். அந்த பண்டரிபுரத்தில் இருந்த கிருஷ்ணனுடைய பரம பக்தன் பேரு புண்டரிகன்னு பேரு, நின்னா கோவிந்தாம்பா, எந்திருந்தா நாராயணாம்பா, குப்புறப்படுத்தா வாசுதேவாம்பா. பரம பக்தன் யாரு? கிருஷ்ணனுக்கு. ஒரு நாள் காலைல 7 மணிக்கு கிருஷ்ணன் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டாரு, என்னுடைய பரம பக்தன் தான் நீ. மைக் செட்டுக்காரருக்கு ஒரு கை தட்டுங்க, அது ரொம்ப முக்கியம், நல்லா தட்டுங்களே. அவர் சொன்னோன்னு அதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அமைதியா இருக்காரு பாருங்க. சில பேர் சும்மாவே இருக்க மாட்டான், நோண்டிக்கிட்டே இருப்பான், அதாவது அவர் இருக்கிறாருன்னு காமிக்கிறாராம். அழகாக அவர் பாட்டுக்கு அமைதியாகி கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் சார் ஆயிருக்கும்? 12 வருஷம் ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவி பேசுறதுக்கெல்லாம் பேசாமல் இருப்போம்ல கணவன், அதே மாதிரியே இருக்கார். அவர் சொல்கிறாரு, எனக்கு இன்றைக்கி நாக்கில் சனின்னு போட்டிருந்தாங்க, வச்சு செய்கிறா இந்த ஆள் அப்படின்னு சொல்லி நல்லா ரசிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நம்ம பேச்ச மைக் செட்டுக்காரரும் இந்தியாவில் இன்றைக்கி தான் ரசிக்கிறார். இது தாயாருக்கு கிடைத்த வெற்றி. இப்போ அந்த பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய புண்டரிகன் கண்முன்னே கிருஷ்ணன் வந்து 7 மணிக்கு, டே புண்டரிகா நான் தாண்டா கிருஷ்ணன் வந்திருக்கேன்னு சொன்னான். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஐயோ உலகத்தின் படைப்பு கடவுள், வாயை திறந்தால் உலகமே தெரியுறதே அப்படின்னு சொல்லி படார்னு கிருஷ்ணா எனக்கு ஏதாவது தான்னு கேட்டுருவோம். புண்டரிகன் சொன்ன அடுத்த வார்த்தை, நீ இல்லை உங்கள் அப்பாவே வந்தாலும் இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன்னா. கிருஷ்ணன் இப்படி கை தரினாரே, புண்டரிகா நீ 24 மணி நேரமும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவேடா, அந்த கிருஷ்ணன் வந்திருக்கேன்டா, என்னுடைய பரம பக்தன், உனக்கு என்னடா வேணும்னா. புண்டரிகன் சொல்கிறான், நீ இல்லைடா உங்கள் அப்பாவே வந்தாலும் இப்போ எனக்கு பேச முடியாது, வேலை இருக்குன்னா. அப்படி என்னடா வேலைன்னா, ஒத்த வார்த்தை சொன்னா புண்டரிகன், எனக்கு தாய் தந்தை 2 பேர், 2 பேருக்கு கண்ணு காது வாயிலாம் சரியாக கேட்காது, காலைல 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அவங்க 2 பேருக்கும் பல்லு விளக்கி குளிச்சு விட்டு சாதம் ஊட்டி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் 9 மணிக்கு உன் சன்னதிக்கே வருவேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நான் வர்றதுக்கு டைம் ஆகும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுறதுக்கு சும்மா முடியலன்னா இந்த கல்லை தூக்கி போடுறேன், இது மேலே
மேலே நில்லு, நிற்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்து பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் உன் இடுப்பில் கையை வச்சு நில்லுன்னு சொன்னான். அப்படி புண்டரிகன் பக்திக்காக இன்றைக்கும் காத்து கொண்டு நிற்பவன் தான் பண்டரிபுரத்திலே இருக்கக்கூடிய கிருஷ்ணன். இந்த ராமாயணம்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ இன்னமும் சொல்லணும். ஏன்னா நம்ம சுதந்திர தினத்துக்கு கூட ஸ்ரேயா பேட்டி நயன்தாரா தான் வீட்டுக்குள்ளே வராங்க. ஏன்னா இவங்கெல்லாம் உப்பு சத்தியா கிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, வாபூசியோட செக்கிழுத்தாங்க. இல்லை நான் தப்புன்னு சொல்லலை. ஒரு காலத்தில் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எங்கள் பாட்டி இருக்கும்போது உறவு, பாட்டிங்கிற ஒரு உறவு எந்த வீட்டில் இருக்கோ பிள்ளைங்க தப்பு இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாங்கள் சின்ன வயசு ஜாயின்ட் ஃபேமிலி, என்ன தெரியுமா ஸ்நாக்ஸு, ஒரு மாங்காவை எடுத்து மிளகாத்தூரில் வச்சு எங்கள் பாட்டி தான் திங்க சொல்லி கொடுப்பா. புளிசாதம் தான் மத்தியானம் கட்டி கொடுப்பா. கருடான்னு வத்தல் வறுத்து கொடுப்பாங்க. தயிர் சாதம் மாவுடு கொடுப்பாங்க எங்கள் அம்மா. அந்த சுவை இப்போ என்னமோ வீட்டில் நம்ம வர்றதுக்கு முன்னாடி சுகி பாய்ஸ் போய் என் குழந்தைக்கே ஊட்டிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு. உண்மை. அதில் அவள் பீஸான்னு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா, 350 ரூபா. அது 35 பேர் மூக்குச்சலி சிந்தன மாதிரி இருக்கு. இன்னமா ஒரு பய பீஸா சாப்பிடக்கூடாது, சாவு. அப்படியே பீஸாக்காரன் கேஸ் போட்டாலும் பெயில் எடுக்கிற மொத்த செலவும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் தினமலருக்கும் சேர்ந்தது. போ, இந்த நூடுல்ஸ் எவன் கண்டுபிடிச்சானே தெரியல, இப்படி சாப்பிட்டா இப்படி போகுது. அது நமக்கு தெரியல, ஃபோர்க்கில் குத்தி ரொட்டேட் பண்ணி சாப்பிடணும். சார் நான் சத்தியமாக இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் பேச்சு, நான் இரவுகளில் ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன், சாப்பிட மாட்டேன், பசி தாங்கலை. இந்த என் நண்பர் சாட்சி மனோகர் தான் வந்தார். ஈசிஆர் ரோட்டில் ஒரு கடைக்குள்ளே போயிட்டேன், பர்கர்னு ஒன்று விற்றான் சார், 450 ரூபா சார். அந்த காலத்தில் 450 ரூபா இருந்தால் எங்கள் அம்மா வந்து ஒரு வாரத்துக்கே காய்கறி வாங்கிடுவாங்க. உண்மை. பர்கர் என்னடான்னு போனால், சின்ன வயசில் எங்கள் கிராமத்தில் நாய்க்கு போட்டோம்ல பொறா ரொட்டி, அதை எடுத்து ஓவனுக்குள்ளே வச்சு ஆட்டுக்கு கொடுக்குற இலத்துல இடையில வச்சு சின்ன குழந்தைங்க கக்கா போகிற மாதிரி மேலே சாசை ஊற்றி கையில் டிஷ்யூ பேப்பரை வச்சு 450 ரூபாங்கிறான். ஏண்டா அது லண்டன்லேயும் சான் ஃப்ரான்சிஸ்கோலையும் பீஸா சாப்பிட்லாம், பர்கர் சாப்பிட்லாம், இங்கே தான் நல்ல கொழக்கட்டையே விட்டுட்டு இப்போ மோமோங்கிறான். நான் என்ன சொல்கிறேன், நம்மள்கிட்ட காசு வர வர ஒழுக்கம் போகுது பாருங்க. ஒரு காலத்தில் பல்லு விளக்கினா இப்போ செல்லு விளக்குறோம். பெண்கள் கோலம் போட்டாங்க, இப்போ பேட்டன் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிட்றதில்ல, இந்த ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோன்னு பின்னாடியே ஓடுறான். பையன் போகிறான், நீ எங்கே போனாலும் ஃபோன் எடுக்காது, ஏண்டா நீ ஃபோனு, நீ ரிமோட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க வா. நான் செல்லு வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அதில் ஒரு அளவு யாராவது இப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நோண்டிக்கிட்டே இருக்கோம். இந்த தினமலரும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் வடபழனிக்கும் ஒன்று சொல்கிறேன், 50 நிமிஷம் ஆச்சு இங்கே யாரும் யார் செல்ஃபோன் மணியும் அடிக்காமல் இருந்ததே, இதுவே இந்த கூட்டத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் நினைக்கிறேன். எப்போ பாரு அதை நோண்டிக்கிட்டே, அது இல்லைனா என்ன செத்தா போயிடுவோம். நான் கூட உறவுகளுக்கு சொல்லித்தரேன், தாய் தகப்ப உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் செல்ஃபோன் வாங்கித்தராதிங்க, உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வண்டியில் போகும்போது கடவுளே கூப்பிட்டாலும் கைபேசியில் பேசாதீங்க, கண்டிப்பாக கூப்பிட்றவன் யமனாக தான் இருப்பான். கேட்டால் இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் அப்படியே போடா. நீ ஒழுங்கா என்னையே சார், நான் இந்த கூட்டத்தில் ரெண்டு கேட்டுக்கிறேன், வண்டியில் போகும்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணாதீங்க. இது இருந்தாலே நீங்கள் கண்ணப்ப நாயனாரோட பெரிய ஆள், சிறுத்தொண்டரோட பெரிய ஆள், இளையான்குடி மாரநாயனாரோட பெரிய ஆள். அவ்வளவு கோவிலுக்குள்ளே வந்துட்டு அன்றைக்கி ஒரு மாமி என் செருப்பு இருக்கான்னு பாருங்குது ஃபோன் அடித்து. அதில் இன்னொரு மாமி சொல்லு, அதுக்கு தான் நான் செருப்பை கையில் போட்டே கொண்டு வந்துட்டேன். அப்போ இதெல்லாம் எவ்வளவு பாவச் செயல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதை சொல்ல மாட்டான், மேடையில் வெக்கம்னு நினைக்கிறான், நான் அதை தப்புன்னு நினைக்கிறேன். லுங்கி கட்டி கோவிலுக்கு வரக்கூடாது, வெளியில இருந்து அரகரான்னு போட்டு போ. அடுத்தவங்களுடைய தப்புக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. சரி, நான் இப்ப விஷயத்துக்குள்ள வரேன். புண்டரிகன் மட்டும் இப்படி இல்ல, ராமாயணத்துல ராமன் இருந்தால விடிஞ்சா அவனுக்கு நாற்காலி, ஆனா கைகை ஒரே ஒன்னு சொன்னா ராமன்ட்ட என்ன சொன்னா, ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆட நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். இப்ப நம்ம பயலா இருந்தா என்ன சொல்லியிருப்பான், கடைக்கு போனாலே போட்டாங்கிறான். அதுவும் கிரிக்கெட் மேட்ச் போகும்போது விசிட்டர் யாராவது வந்தா விச ஜந்து மாதிரி பார்க்கறான். உண்மை. இப்ப ஐபிஎல்லாம் முன்னாடி அவங்க ஆடினாங்க, இப்ப 4 லேடிஸ் நின்று ஆடுறாளுங்க.
என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் மறந்துடாதீங்க. தாத்தா பாட்டி உறவுக்காக சொல்கிறேன். எங்கள் தாத்தாலாம் இந்த மாதிரி வெயில் சீசன்னா நொங்கு வாங்கி கொடுப்பாரு, பதனி வாங்கி கொடுப்பாரு. நொங்கு சாப்பிட்டு குச்சி வச்சு வண்டி ஓட்டுவோம், காத்தாடி விடுவோம், பம்பரம் குத்துவோம். இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் சத்தியமாக சொல்கிறேன், வீடு ஃபுல்லாக 42 inches ஹோம் தியேட்டர் இருக்குது, வாஷிங் மிஷின், ஐபேடு, ஆப்பிள் ஃபோனு, டேபு எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிட தெரியல. ஏன் தெரியுமா? நீங்கள் பாட்டி தாத்தாவை என்னைக்கு முதியோர் இல்லத்தில் விட்டீங்களோ உங்கள் பிள்ளைங்களுடைய ஒடுக்கம் தனியாக போயிடுச்சு. அவளுக்கு சும்மாடு தெரியல, சுமைதாங்கி கல் தெரியல, நீர்மோர் பானகம் தெரியல, கூட்டாஞ்சோறு தெரியல, கும்பாபிஷேகம் தெரியல, என்னன்னே தெரியல. இன்னும் 10 வருஷம் கழித்து மாமா பெரியப்பா சித்தப்பானாலே படம் வரைஞ்சி பாகம் குறிக்க போகிறாங்க. வேதனையோட சொல்றேன். ராமாயணத்தில் ராமன் என்ன தெரியுமா சொன்னா, ஆலிச்சூல் உலகமெல்லாம் பரதனை ஆடு, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற் கொண்டு புண்ணிய துறைகளாடி 72 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பின அரசன் என்றவுடன் ஒரே ஒருத்த வார்த்தை சொன்னான். இப்ப அவனே என்ன நினைக்கிறான், இந்த அம்மா வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருப்போம்னு நினைக்கிறான். குழந்தைங்க அப்படிதான் இருக்கணும். வந்தாவது ஓடணும், ஆடணும், விளையாடணும், தாயார் ஓடணும், இதுதான் தாய் பாசம்ங்கிறது. ராமன் ஒத்த வார்த்தை சொன்னா, மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ. அம்மா அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்ன, இன்னைக்கே இப்பயே இந்த வினாடியே போறேன்னால. குழந்தைங்களா நான் சொல்றேன், நம்ம வீட்டில் சாதம் சமைக்கிறோம்ல சோறு, அது சூடா இருந்தா அப்பா சாப்பிடுவாரு, சுவையா இருந்தா அக்கா சாப்பிடுவாரு, பதமா இருந்தா அண்ணன் சாப்பிடுவான், மிச்சம் இருந்தா ஒருத்தி சாப்பிடுவான். அதுதான் உங்களை பெத்த அம்மா. அண்மையில் நான் பேசி வாட்ஸ்அப்பில், இப்போ அன்னையர் தினத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன் விஜய் டிவியில், வைரலாக பரவுது. அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் அடுத்த உறவுக்கு போகிறேன். ஒரு பையனை ஒரு அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி மெட்ராஸில் படிக்க வச்சாங்க. அவன் இன்ஜினியரிங் படித்தான். 6 மாதத்துக்குள்ளே எம்என்சியில் வேலை கிடச்சி அமெரிக்கா போயிட்டான். அட போகிறது தப்பு இல்லை, அதுவும் வள்ளுவழக்காமே எம்பசி வாசலில் படுத்திருந்து சாப்பா குத்தி போயிட்டான். போட்டோம், அதுக்கு தான் படிக்க வைக்கிறோம். அங்கே போய் 3 வருஷத்தில் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கை நிறைய சம்பாதிச்சான். கடைசி வரைக்கும் பெற்ற தாயை பார்க்கறதுக்கு வரல. அந்த தாயாருக்கு 72 வயசு. டாக்டர் நல்ல டாக்டர்னால கை தூக்கி சொன்னார், இன்னும் 3 நாளில் நீ போயிடுவோமான்னாரு. இதை நான் சொல்லலை, ஒரு இங்கிலீஷ் கவிதையை தமிழில் மொழிபெயர்த்து தமிழறிவி மணியன்னு ஒரு நல்ல எழுத்தாளர் பேச்சாளர், ஆனந்த விகடன்கிற ஒரு பத்திரிகையில் தொடர் வந்தது தாய்மைன்னு. அதில் ஒரு 10 வரி எழுதியிருப்பார், அது இந்த கதையோடு பொருந்தி வருது. இந்த ஃபாரின் போன பையன் வரலை இந்தியாவுக்கு திருப்பி, அம்மா சாக போகிறா. அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு தெரியும் பியூசின்னு ஒரு படிப்பு இருந்தது. அதை படித்தவ வெள்ளை பேப்பரை எடுத்து வெக்கமில்லை, ஏன்னா தன் பிள்ளையை கரை சேர்ப்பதற்காக. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தன் மானத்தை கூட கவலைப்படாமல் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு ஜீவன் உண்டுன்னா அது தாய் தான். மகனுக்கு எழுதினா ஒரு கடிதம், மகனே நீ பிறந்த அன்று நம் வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈ மொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ ஈமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருந்தாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அழாதே இப்படிக்கு அம்மா. இது யாரோ எழுதினது, நான் படித்ததை சொல்கிறேன். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்னை கூப்பிட்றாரு, தினமலர் எதுக்கு எழுதுகிறாங்க? அதை படிச்சுட்டு நான் 2 வரி எழுதினேன். அப்படியே அவசர விசா கிடைத்து நீ வந்தாலும் ஈம காரியங்களை 3 நாளைக்கு மேல் செய்யாதே. 4வது நாள் தொடர்ந்து தலைகுளித்தால் உனக்கு ஜலதோஷம் வந்துவிடும். மாத்திரை கொடுப்பதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாய் இருப்பாள். நீங்க ஆதிசங்கரரை படிப்பீங்களோ, புண்டரிகன் மாதிரி கிருஷ்ணன் மேல பக்தராக இருப்பீங்களோ,
இல்லை ராமன் மாதிரி அம்மா சின்னம்மா மேலே அன்பாக இருப்பீங்களோ அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய பதவியிலையும் எவ்வளவு பணம் படைத்தாலும் உங்கள் கருவில் சுமந்த தாயை கடைசி வரைக்கும் கண்ணீர் சிந்தாமல் பார்த்து கொள்கின்றவன் தான் மனிதன் என்பதுதான் தர்மசாஸ்திரத்தினுடைய நியதி. உலகத்தில் எந்த பற்றையும் துறந்த துறவியான ஆதிசங்கரர் பட்டினத்தாரால கூட துறக்க முடியாத ஒரே ஒரு துறவு தாய் அன்பு. அந்த உறவு மாதிரி அந்த அழகு மாதிரி வேற அழகே கிடையாது. இப்போ நான் கூட ஏன் அழகுனா, இப்போ முருகன் பார்க்க பார்க்க அழகு, இப்போ பச்சை பட்டாடையில் ஒரு அழகு, நம்முடைய கர்ப்பகிரகத்தில் ஒரு அழகு, மூலவர் ஒரு அழகு, உற்சகர் ஒரு அழகு. இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், முருகன்னாலே அழகுன்னு தான் பொருள். நீங்கள் முருகா முருகான்னா முகமே அழகாகிடும், பியூட்டி பார்லரே போக வேண்டாம். ஆமாம், 10 தடவை சொன்னீங்கன்னா அழகு வந்துடும். இன்னொன்று சொல்லித்தரேன், நீங்கள் முருகனை வந்து 3 சுற்று சுற்றிட்டு உங்கள் பிள்ளைக்கு வேலை கேட்டால் கொடுத்துருவார் முருகன். முருகனை 6 சுற்று சுற்றிட்டு கல்யாண வரம் கேட்டால் உங்கள் பொண்ணு கிடச்சிரும். 8 சுற்று சுற்றிட்டா உங்கள் வீட்டுக்காரருக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும். 16 சுற்று சுற்றிட்டா மறந்துடாதீங்க, உங்கள் புள்ள படிப்பில் பாஸ் ஆகிடுவான். 17 சுற்று சுற்றிட்டா உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறும். முருகனை 3 சுற்று சுற்றினா பிள்ளைக்கு கல்யாணம், 6 சுற்றினா பொண்ணுக்கு கல்யாணம், 8 சுற்றுனா பேங்க் பேலன்ஸு, 12 சுற்றுனா இன்னொரு வீடு. நீங்கள் என்ன கேட்டாலும் முருகன் தருவார், நீங்கள் என்ன கேட்டாலும் முருகன் தருவார், ஆனால் எதையும் கேட்கலைன்னா தன்னையே தருவார். இன்னொன்று சொல்லட்டுமா, அட நம்மளாக கேட்டால் நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும், முருகனாக கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான். அது எவ்வளவு அழகானதோ அது மாதிரி தான் தாய்ங்கிறவ அழகானது. நம்மளை கேட்காமலே நம்மளை அறிந்து கொடுக்கின்ற முருகனுடைய சொரூபம் தான் எல்லார் வீட்டுக்குள்ளும் முருகன் வேலோடும் மயிலோடும் வர முடியாது என்பதற்காகத்தான் இந்த மண்ணுலகில் தாயார் என்கின்ற ஒன்றை படைத்தான் என்று நான் நம்புகின்றேன் நண்பர்கள். அடுத்த உறவு அப்பாங்கிற ஒரு உறவு. எங்கள் தெருவில் ஒரு பையன் சொல்கிறானே, அம்மாவை பார்த்து, இந்த பார் ராமசாமியை நீ கண்டிச்சு வை, ஏன் லைனில் அந்த ஆள் கிராஸ் பண்ணக்கூடாது, யார்ரா ராமசாமின்னா பெத்த அப்பா என்ன, 5 வயசில் அப்பந்தான் பெருசு பேனா வாங்கி கொடுத்ததுனால, 10 வயசில் கடிகாரம், 15 வயசில் TVS 50, +2 முடித்து காலேஜ் அட்மிஷன் போட்டோன்னா அவனுக்கு எதிரின்னு ஒருத்த உண்டுன்னா அது அப்பந்தான், என்ன அரும்பு மீசை வந்துருச்சு இல்லை சார். இவங்கள்ட்ட வெக்கத்தை விட்டு சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு ரொம்ப பர்ஃப்யூம்னா இப்போ பிடிக்கும், ஒரு காலத்தில் வசதி இல்லை ஜவ்வாது தான் வாங்கி போட்டுப்பேன், இப்போ நான் வந்து ஃபாலோ மீன்னு ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன், ஏன் பல பேர் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு. ஆனால் என்னுடைய 20 வயசு வரைக்கும் நான் பெஸ்ட்டு பர்ஃப்யூம்னு நினச்சது எது தெரியுமா, எங்கள் அப்பனுடைய வேர்வையைத்தான் பெஸ்ட்டு பர்ஃப்யூம்னு நினச்சேன். உலகத்திலேயே சிறந்த துறவு தாயுடைய பெருமையை பேசின ஆதிசங்கரர் பட்டினத்தார் பற்றி சொன்னோம்ல, அப்பாவினுடைய சிறப்பை நிறையா பேர் இந்த மண்ணுலகத்தில் சொல்கிறதில்ல. இன்னும் கோச்சிக்காதீங்க, தாய் கூட கோபம் வரும்போது நான் உனக்கு சோறு ஊட்டினேன் ஆஸ்பத்திரியிலேருந்தே எல்லாம் செஞ்சேன்றுவா. தந்தை செஞ்சதை சொல்லாமல் மனசுலேயே வச்சு செத்து போகிற ஒரு உறவு உண்டுனா அது அப்பந்தான். அதில் ஒரு அப்பா எந்திரிக்கிறாரு, நான் என் பிள்ளைகிட்ட சொல்ல முடியாததெல்லாம் நீ மைக் போட்டு சொல்கிறியா, கொஞ்சம் என் வீட்லேயும் வந்து சொல்லிட்டு போ. அதுக்கு நீங்கள் சும்மா கூப்பிட்டா வரமாட்டோம், ஏதாவது கொடுத்து கூப்பிட்டா தான் வருவோம். இப்போ இதே வடபழனி கோவிலில் காவடி எல்லாம் எடுத்து வருவீங்க முருகனுக்கு அபிஷேகம் செய்ய, ஒரே நாளில் இங்கே திருக்கல்யாண உற்சவம் நடக்கும், 100 பேர் வர்ற இடத்துல 300 பேர் உட்காந்துப்போம். சிவாச்சாரியார் சொல்லுவார், பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியட்டும்னு, 30 வயசு ஆள் இப்படி காலை இப்படி அப்படி நின்று பார்த்துருவார், 60 வயசு அப்படியே தூணில் பிடிச்சி பார்த்துருவார், இந்த 3 வயசு பயலுக்கு தெரியாது. உடனே அப்பா என்ன பண்ணுவார், முருகனுக்கு வரக்கூடிய வேல்காவடி, பால்காவடி, பன்னீர்காவடி, புஷ்பக்காவடி எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு தான் தோல் மேலே உட்காத்தி வச்சு முருகனை பாடுறாங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பார்த்ததை விட, நான் பார்த்ததை விட என் தோளில் மேலே நின்று இந்த உலகத்தை அதிகமாக பார் என்று சொல்கின்றவன் தான் தமிழ்நாட்டு அப்பன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
நான் சொல்லலைங்க. இப்போ நம்ம நாட்டில் ஒருத்தர் பேர் சொன்னால் உங்களுக்கெல்லாம் பிடிக்குங்க. அவர் ஒரு ஜனாதிபதியாகவும் இருந்தாருங்க நம்ம ஊரில். மூணு பெட்டியோடு ராஷ்டிரபதி பவனுக்குள்ளே போயிட்டு ரெண்டு பெட்டியோடு வந்தாருங்க. ஆமாம், அப்படியெல்லாம் ஒருத்தர் இருந்திருக்காரு, அப்துல் கலாம்னு பேருங்க. அந்த ரெண்டு பெட்டியில் ஒன்று புஸ்தகம், ஒன்று ட்ரெஸ்ஸு. நான் கூட சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க கூடாது. இந்து கோவிலில் மட்டும்தான் இஸ்லாமியர்களுடைய சிறப்பு பேசுவோம், இந்து கோவிலில் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுடைய சிறப்பு பேசுவோம். ஏன்னா நம்முடைய மதம் அவ்வளோ உயர்ந்ததுன்னு நம்ம நம்புகிறோம். கலாம் எழுதுகிறாரு தன்னுடைய அக்னி சிறகு புத்தகத்தில், எனக்கு ஏதேனும் நல்ல செயல்கள் உண்டென்றால் அதற்கு நான் காரணம் அல்ல, என்னை செதுக்கி உருவாக்கிய என் தந்தை தான் காரணம். அட, இவர் மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய வல்லரசு நாடுன்னு. அங்கே ஒரு பெரிய ஜனாதிபதி இருந்தாருங்க, அவர் பேர் ஆப்ரஹாம் லிங்கன்னு பேர். ஏன்னா வெறும் வரலாறையும் புராணங்களையும் மட்டும் நம்ம சொல்லிட்டு போல, நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. உறவுன்னு சொல்லும்போது அடுத்த தலைமுறைக்கு புரிகிற விஷயங்களையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் பதவி பிரமாணம் ஓட்டு பெட்டி உடைச்சாச்சு, ஜெயிச்சாச்சு, பதவி ஏற்றுக்கிறாரு. பேசிக்கிட்டே இருந்தார், எதிர்கட்சியில் இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு, மிஸ்டர் லிங்கன், நடந்த வரலாறு உண்மை, அப்பாங்கிற உறவு எப்படி பெருசுன்னு தெரிஞ்சுக்கணும். மிஸ்டர் லிங்கன், நீங்கள் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஜனாதிபதி ஆயிட்டீங்க, ஆனால் மறந்துடாதீங்க, நான் காலில் போட்டிருக்க செருப்பு உங்கள் அப்பா தைச்சு கொடுத்ததுன்ட்டார். இன்னைக்கு பதவி பிரமாணம் ஊரே கூடி இருக்கும்போது, அப்போ திருப்பியும் மைக்கு கிட்ட போய் லிங்கன் சொல்கிறாரு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு 2 மினிட்ஸ் திருப்பி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், பணிவோடு கேட்டுக்கிறேன். மகாஜனங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்ன வார்த்தை. அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக நான் வந்தாலும் எங்கள் அப்பா ஒரு செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளி தாங்கிறத நினைவுபடுத்தினமைக்கு சார் உங்களுக்கு நன்றி. அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, அதுதான் அன்பிலீவபிள். எதிர்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் செருப்பில் ஏதாவது பிரச்சனைன்னா இந்த கூட்டம் முடிஞ்சோன்னே வெளியில் கொண்டு வந்து கொடுங்க, நானே செருப்பை தைச்சு தரேன். ஏன்னா எனக்கு இந்த தேசத்தை ஆளவும் தெரியும், உங்கள் செருப்பை தைக்கவும் தெரியும், அதுபடி எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன ஒண்டர்ஃபுல் லைன் இல்லாது. இப்போ யூ கேன் வின்னு ஷிவ்காரை நம்ம எல்லாம் படிக்கிறோம், ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவினுடைய சிறப்பு குறித்து நம்முடைய லேனா தமிழ்வாணனுடைய அப்பா மணிமேகலை பிரசுரத்தில் எழுதியிருக்காரு, எம்எஸ் உதயமூர்த்தி எழுதியிருக்காங்க, புஸ்தகத்தை படிக்கணுங்க. நான் இந்த அப்பாங்கிற உறவு அப்படியே இருக்கட்டும், இப்போ பாட்டி தாத்தாவுக்கு போயிட்டு திருப்பி வரேன். ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன் தெரியுமா? நான் இன்றைக்கி ஊர் ஊராக உலகம் உலகமாக போய் சொல்கிறதுக்கு காரணம் எங்கள் பாட்டியும் தாத்தாவும் தான். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது வாசலில் விளையாடுவோம், அப்போன்னா உண்மையிலுமே விளையாடுவோம், அது ரொம்ப முக்கியம். மண்ணில் படுத்து கிரவுண்டில் விளையாண்டு 5 தையல் அப்படியே ரத்தம் ஊற்றி வீட்டுக்கு வருவோம். எங்கள் பாட்டி ஒன்றும் இல்லடான்னு காப்பித்தூளை வச்சு அமுச்சுருவா. இப்போ நம்ம ஃப்ளாட்டில் 2 வயசு பிள்ளை கீழே விழுந்தோம் அப்படிங்கிறாங்க. ஏண்டா புள்ளன்னா கீழே விழுகணும், ரத்தம் வரணும், அதானே மனுஷன். சார் நல்லா இந்த சைக்கிள், வாடகை சைக்கிள் இன்னும் காமன் நேரம் கூட தரமாட்டான்னு அப்படியே நிற்போம். எங்கள் பெரியப்பா தீபாவளிக்கு 2 ரூபா கொடுப்பாரு, ஏன்னோ தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி எடுப்பாரு வைப்பாரு எடுப்பாரு வைப்பாரு. ஆனால் அதை வாங்கிறதுக்கு ஒரு ஆசை இருந்தது. இப்போ தீபாவளினா ஒரே நல்ல 6 படம் வீட்டுக்குள்ளே வந்து அருவருப்பாக இருக்குது நமக்கு. என்ன சொல்லட்டுமா, ஜாயின் ஃபேமிலியில் பிறந்தவங்களுக்கு தான் உறவுடைய பெருமை தெரியும். எனக்கெல்லாம் தீபாவளிக்கு தான் புது ட்ரெஸ்ஸரு, இல்லாட்டி அண்ணனோடத வெட்டி வெட்டியே கொடுத்துருவாங்க. ஆனால் மறந்துடக்கூடாது, அப்படியெல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியன் டெரனில் போய் 1,00,000 ரூபா கொடுத்து நம்மளால் கோட் ஷூட் போட்டுக்க முடியுது. ஏன் தெரியுமா? இது தாத்தா பாட்டி கொடுத்த ஒழுக்கம். எப்படி தெரியுமா? நான் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு விளையாண்டு இப்படி வாசலில் வந்தேன், எங்கள் பாட்டி படிக்கட்டில் உட்காந்துருந்தா, என்ன பாட்டி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்குறேன்னா, இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏண்டான்னா, ஊசி கீழே விழுந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கொடுக்குற.
இப்போ எங்கள் பாட்டி சிரிச்சிட்டு அப்போ ஊசியை எடுத்து கொடுன்னா. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் பாட்டி இருந்தான்னாலே பயப்படுவோம். 6 மணி ஆச்சுன்னா கேட்பாங்க, என்னடா விளக்கு வச்சு எங்கடா போகிற, கை காலை கழுவி திருநீர் பூசு. அந்த வார்த்தையை மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீருன்னு விபூதி பூசிட்டு படிக்கிற மாதிரியாவது நடிக்கணும். இப்போ எல்லார் வீடும் 6 மணிக்கு மேலே கொல்லப்பக்கம் கதவை அடித்து வாசப்பக்கம் லக்ஷ்மி வர்ற நேரம் பாங்க. இப்போ கதவை அடித்து மயான பூமி மூஞ்சியை சிந்தி சிந்தி அழுகிறோம் 11 மணி வரைக்கும். எது இதை பார்த்துட்டு அவள்களை அதில் வாங்கிட்டு அழுகிறாள்கள், நம்ம கொடுத்துட்டு அழுகிறோம். எவ்வளவு நான் டிவிக்கு எதிர்ப்பானவன் இல்லை, டிவின்னு ஒன்று இல்லைன்னா நாங்கள்லாம் இன்றைக்கி வேர்ல்டு வைடு தெரிஞ்சிருக்காது. பல பேர் சொல்கிறாங்க சார், அதுவும் என்கிட்ட சொல்லுவாங்க, யூடியூப்பில் உங்கள் பேச்சை கேட்காம தூங்க மாட்டேன்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தூக்கம் வரணும்னா நம்ம பேச்சை கேட்குறான்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, அப்பாவினுடைய உறவை அப்படியே நிறுத்தியிருக்கேன். அம்மாவை சொன்னேன், ஏன்னா நேரம் இல்லைங்கிறதுனால இன்னும் 10-15 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் 10-15 நிமிஷம் பேசலாம்ல. இந்த தாத்தா பாட்டி உறவில் என்ன சொன்னா, எங்கள் பாட்டி நூலை எடுத்து கொடுன்னா, என்ன கொடுனா, நூலை கொடுனா கொடுத்துட்டேன், ஊசியை கொடுன்னா கொடுத்துட்டேன், காதை கொடுன்னா, என்ன காது, காதுன்னு நம்ம நம்ம காதை கொடுத்தேன், ஓம் காது இல்லைடா ஊசியினுடைய காதுன்னா. எனக்கு ஆச்சரியமா போச்சு, ஊசிக்கு எது பாட்டி காதுன்னு. சின்னமா ஒரு ஓட்டை இருக்கு பாரு துவாரம், அதுக்கு பேர் காதுன்னு பேருன்னு, அதுக்குள்ள நூலை விட்டுட்டு என் பாட்டி சொன்னா இந்த ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யப்படும்னா. உள்ளேந்து எங்க தாத்தா சொன்னாரு, ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யப்படும், இறைவன் உனக்கு தந்த இரு காதுகளில் நல்ல அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும், நூலை படியுங்கள் சங்கத்தமிழ் நூலை படியுங்கள். அப்ப எங்க தாத்தா ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் சொல்லாட்டி எனக்கு நைட்டு சாப்பாடு கிடையாதும்பாரு. இப்போ நான் எம்என்சிங்கிற கம்பெனியில் போய் PPT பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு அடையார் ஹோட்டலில் கோட் ஷூட் போட்டு கம்ப்யூட்டரில் கிளாஸ் எடுப்பாங்க. கடைசி 1 மணி நேரம் மறந்துடாதீங்க, 60,000 ரூபா கொடுத்தா தான் அந்த கிளாஸ் போய் எடுப்பேன். HR-க்கு திருக்குறளை வச்சே கிளாஸ் எடுக்கிறேன். இறையன்பு சார் திருக்குறளின் பெருமைன்னு சொல்லி PhD வாங்கிட்டார். மேலாண்மை இல்லை, இப்போ மூளைக்குள் சுற்றுலான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இப்போ நான் சொல்லட்டுமா, இப்போ இங்கே நடக்கிறத வச்சு குரலில், இப்போ நான் வந்தோன்னே முதல்ல மைக்கு கரமுறன்னுச்சு, இப்போ சரி பண்ணார். இப்போ அதுக்கு நான் ஒரு குரல் சொல்லலாமா, சொல்லலாம், என்ன, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது. நான் இப்படி வந்தோன்னே பார்த்துக்கிட்டே இருந்தேன், தண்ணி வேணும், அவர் கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாரு. இந்த தண்ணி நான் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு குரல் உண்டா, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஏண்டா நான் வள்ளுவன் சொல்றேன், என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம், அறமும் அன்பு இருந்தவன் தாண்டா அடுத்தவனுக்கு உதவி செய்வான். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இந்த முதல்ல இருக்க ஒரு மேடத்துக்கு பிடிக்கல, டக்குன்னு எந்திரிச்சு குரல் சொல்லலாம், என்ன யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. நான் இப்போ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லலாமா, என்ன மேடம் என்னை ஓரமாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும், 500 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த குரல் சொல்லிட்டீங்க, தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. இப்போ உடனே நான் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு இல்லை, ஐயா கேட்பார், அதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது, வீட்டில் போய் யோசிப்பேன். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே 7 குரல் நான் சொல்கிறேன்னா என்றைக்கோ எங்கள் தாத்தா போட்ட பிச்சர்னு நான் நினைக்க வேண்டாமா? அப்போ உறவுல எதிராக அழகுனா, இந்த தாத்தா பாட்டி குழந்தைங்களை செதுக்கி செதுக்கி உருவாக்குறது ரொம்ப அழகு. இப்போ நான் அப்பனுக்குள்ளே வரேன். அப்பாங்கிறது இன்றைக்கி போய் உங்கள் யூடியூப்பில் எல்லாரும் தட்டுங்க, வாட்டிஸ் இட்டுன்னு ஒரு படம் இருக்குது, ஒரு குருவியை வச்சு கிரேக்க படம், 3 நிமிஷம், அப்பாவினுடைய பெருமை என்னன்னு அப்போ தான் தெரிஞ்சதுன்னா அழுவீங்க. தாயினுடைய உறவை போல தந்தையினுடைய உறவு எவ்வளவு மேன்மையானது அப்படிங்கிறத ஒரு ஒரு பெரிய சிறுகதை படித்தேன், அதை ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கதை நான் படிக்கலைங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு எழுத்தாளர் S. Ramakrishnan. கதா விலாசம், உபமாண்டவம், தேசம், கேள்விக்குறி, துணை எழுத்து, இப்போ சஞ்சாரம்னு அவருடைய நாவலுக்கு தான் அற்புதமான இப்போ என்ன விருது கிடைச்சது,
சாகித்யாக்கு நல்ல கைதட்டு கொடுங்க. சொல்லணும் சாகித்யாக்கு. அந்த நாவல் எதை பற்றி தெரியுமா? நாயன கலைஞர்கள் வாழ்க்கையில் படக்கூடிய துன்பத்தை எழுதியிருந்தார். அதில் ஒத்த வார்த்தை சொல்வார், கல்யாண வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு வாசிக்க சொல்லுவான், போகும்போது அவன் சாப்பிட்டானான்னு கூட யாரும் கேட்கறதில்ல. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு, நம்ம இப்போ இங்கே வந்தபோது இந்த இடத்த சுத்தப்படுத்துகிறவங்களுக்கு ஏன் கைத்தட்டுனா, அவங்களுக்குள்ளே எவ்வளவு மனிதநேயம் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும்ல. உறவில் எல்லா உறவும் பெருசு தானே. இப்போ தந்தைக்கு வரேன் பாருங்க, நான் படித்ததுலேயே எக்ஸ்ட்ரார்டினரி லாஸ்ட் 7 மினிட்ஸ். அதில் ஒருத்தர் 3 தடவை சொல்லிட்டு முடிப்பேன்னு நான் உண்மையிலுமே சொல்கிறேன். இந்த கடந்த 2-3 மாதத்தில் நான் பேசின 13-14 கூட்டங்களில் தி பெஸ்ட்டு எதுன்னா இந்த கூட்டம்தான். ரொம்ப அட்டன்டிவாக உட்காந்து ஐ கான்டாக்டோடு ட்ராவல் ஆகி எல்லாம், ஏன்னா நான் இங்கே ரொம்ப கஷ்டம். 60 வயசுக்கு மேற்பட்டவங்க இருக்கீங்க, 80 இருக்கீங்க, 40 இருக்கீங்க, 20 இருக்கீங்க, 12 இருக்கீங்க, எல்லா வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது தான் பேச்சு. எங்களுக்கு தெரிகிறதை நாங்கள் பேசிட்டு போகக்கூடாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கொடுக்கணும். இந்த நான் கொண்டு வந்த குறிப்பு எங்கே வச்சுட்டேன், உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், திறக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? சில இடங்களில் படித்து பேசணும், சில இடங்களில் குறிப்பு எடுத்து பேசணும், சில இடங்களில் இங்கேருந்து பேசணும், சில இடங்களில் மனசுலேருந்து பேசணும். இங்கே வந்த இந்த அணுகுமுறை எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க. இப்போ நான் அந்த சிறுகதைக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அழுதுருவீங்க. அதுக்கு தான் நல்ல விஷயங்களை கேட்கணும். ஏன்னா படிக்கிறத விட கேட்டல் ரொம்ப நன்று. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைன்னா. ஏன்னா தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும். அறிவு வந்துட்டா என்னடானா, கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக படி, படிக்க வேண்டியதை படி, படித்தது படி நில். நில்லுட்டா என்னன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு வந்துட்டா என்னடானா, சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. அது அந்த படிப்பினுடைய அழகுன்னு எழுதுவார். ஒரு ரயில்வே ஸ்டேஷன், இப்போ அப்பாங்கிற கேரக்டர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கண்ணு முன்னே பாரதி ராஜா படம் மாதிரி, ஒரு சங்கர் படம் மாதிரி, மணிரத்னம் படம் மாதிரி கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் போனதுக்கப்புறம் ஒரு டாக்டர் உள்ளேந்து கீழே இறங்குறார். யார்? ஒரு டாக்டர். கையில் ஒரு பெட்டி, பிரீஃப் கேஸு, இந்த பக்கம் இந்த ஒயிட் கோட்டு. நான் சொல்கிறது 1967 தமிழ்நாட்டில் நடந்தது. இறங்கிட்டாரு. அப்போல்லாம் இப்போ மாதிரி இந்த ஓலோ, கால் டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷோ இதெல்லாம் கிடையாது. இவர் இந்த ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணணும். ஒரு 4 கிலோமீட்டர் போகணும் கிராமம். ஒரு சாயந்தரம் ஒரு 6:30 இருக்கும். அப்போல்லாம் அரிக்கை லாம்பு எடுத்து தான் போவாங்க, பெரிய மின்சார வசதி இருக்காது. ஆனால் இப்போ நான் கூட சொல்கிறேன், நான் இதாக சொல்லலை. இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்டா மாவட்டங்களில் புயல் வந்ததில்லை. இப்போ கேரளாவில் வந்தபோது சரி பண்ண ரொம்ப சிரமப்பட்டாங்க, அமெரிக்காவில் சிரமப்படுறாங்க. மறந்துடக்கூடாது, 1.5 லட்சம் போஸ்ட் கம்பை நிறுத்தி 10 நாளைக்குள்ளே மின்சாரம் கொடுத்தது உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான். இந்த அரசாங்க அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குறவனை பற்றி நம்ம பேசுகிறோமே, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவனை நம்ம பாராட்டியிருக்கோமா? எத்தனை பேர் தெரியுமா ஆந்திராலேருந்து கேரளாலேருந்து நம்ம ஆட்கள் வந்து உயிரை பணைய வச்சு அந்த டிராயரை போட்டு மின் விளக்கை கொடுத்தான்னு அவனெல்லாம் நான் நினப்பேன். கோவில் கும்பிடும்போது அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு. அட, இந்த சிக்னலில் நிற்கும் போது கூட அடுத்தவனை திட்டுறதை விட்டுட்டு நம்ம வீட்டு எய்த்த வீட்டுக்காரனு நல்லா இருக்கான்னு முருகான்னு நினைங்க, உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு காசு கடவுள் கொடுப்பான். பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே தர்மம் தான். சரி, தர்மத்தை பற்றி வேறு தலைப்பில் பேசுவோம், இப்போ அப்பாவை பற்றி பேசுவோம். இப்போ டாக்டர் வந்துட்டார், ஊருக்குள்ளே போகணும், ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். பார்த்தா அந்த இடத்துட்ட ஒரு மாட்டு வண்டி இருந்துச்சு. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், ரெட்டை மாட்டு வண்டி. அதை ஓட்டுறது ஒரு பெண்ணு. அவள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க நெருங்கி கதை, பெரிய கதை, அதை சுருக்கம் படித்து சாராம்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அம்மா, இந்த ஊருக்குள்ளே நான் போகணுன்னு சொல்லி இந்த முகவரியை சொல்லி என்னை கொண்டு போய் விடு, நல்லா விட்றேன் சாமி. எவ்வளவுமா கூலி? அப்போல்லாம் கூலின்னு தான் கேட்பாங்க. சாமி, ஊருக்குள்ளே கூட்டி போகிறது 1 ரூபா வாங்குகிறேன். அப்போ 1 ரூபாவோடைய வேல்யூ அவ்வளோ.
ஊருக்குள்ளே கூட்டி போகிறதுக்கு 1 ரூபா வாங்குறேன், உன்னைய பார்த்தா படித்தவர் மாதிரி தெரியுது, 2 ரூபாயா போட்டு கொடு தரேன் பாப்பா. ஏறி வண்டியில் உட்காந்துட்டார். இப்போ மாடு ஓட தொடங்கிடுச்சு. இந்த வண்டி போகும்போது அப்போல்லாம் சும்மா இருக்க மாட்டோம், ட்ரெயினில் நம்ம அப்படியே சாப்பாட்டை பிரிப்போம், கொஞ்சோண்டு உங்களுக்கு வேணுமா அப்படிம்போம். இந்த டெல்லி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இப்போ தான் நாங்கள் ஃப்ளைட்டில், அப்போல்லாம் நாங்கள் அடுத்தவங்க கிளாஸில் தான் இப்போ கூட ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறோம், அது வேறு விஷயம். ட்ரெயின்லலாம் போனால் பேசுவோம், நம்ம கொண்டு போனது அடு. இப்போ யாரும் யாரோடது வாங்கப்படாதுன்னு பெரிய போஸ்டர் ஓட்டியிருக்கான். எல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சாப்பாட்டுக்குள்ளேயும் பெரிய உறவு மாற்றி சில பேர் கல்யாணமே பண்ணிடுவாங்க. வரனே உண்மை அப்படி இருந்தது ரயில் ஸ்நேகம். இப்போ இந்த மாட்டு வண்டி ஓட தொடங்கினுச்சு. இந்த டாக்டர் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், இந்த ஊரில் அடைக்கப்பஞ்செட்டியார் அடைக்கப்பஞ்செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி இருக்கார்? அதுக்கு இந்த வண்டி ஓட்டி சொல்வா, அதை ஏன் சாமி கேட்குறீங்க, அவர் இழந்து 7 வருஷம் ஆச்சு அப்படின்பா. இவர் திருப்பி சொல்வார், ஏய் நான் சொல்கிறது அடைக்கப்பஞ்செட்டியார், அவரை தான் சாமி சொல்கிறேன், அவர் இறந்து 7 வருஷம் ஆச்சு, இப்போ எதுக்கு அவரை ஞாபகப்படுத்துகிறேன்? அவர் இறந்துட்டார்னு சொன்னோன்னே இந்த உள்ள வந்து உட்கார்ந்துருந்தாரே டாக்டர் மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுவார். அந்த வண்டி ஓட்டின பெண்ணு சகோதரி அப்படி திரும்பி பார்த்து, நீ ஏன் சாமி அழுகிறேன்னு கேட்பா. அட ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இப்போ 30 வயசு ஆகுது, என்னுடைய 20 வயசுக்கு முன்னாடி எனக்கு 7, 9, 10 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா செட்டியார் வயலில் தான் வேலை செஞ்சார். எங்கள் அம்மா சாயந்தரம் மரக்கால சாக்கலை நெல் போட்டு தைக்கும். 6 மணி ஆச்சுன்னா ஆய் அப்பனை தேடிக்கிட்டு நான் போவேன். எல்லாரும் கொல்ல பக்கமாக தான் போவாங்க, ஆனால் செட்டியார் என்னை வாசப்பக்கமாக கூப்பிடுவார். நான் வரல செட்டியாரேன்னு இப்படி கையை மூடிப்பேன், ஏன்னா என் ட்ரௌசரில் கிழிச்சல். உடனே உள்ளே போன செட்டியார் தான் பிள்ளைக்கு வச்சுருந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுப்பார். வாடா அம்மாவை தேடுறது அப்புறம் இருக்கட்டும், 1/2 மணி நேரத்தில் அம்மா வருவா, உட்காந்து சாப்பிட்றாம்பார். சாப்பிட்ட உடனே கணக்கில் எத்தனை மார்க்கும்பார், போங்க செட்டியாரே 90 தான்பே. எவ்வளவு சொல்லி என் பிள்ளைக்கு படிப்பு வர மாட்டேங்குதுரா, நீ நல்லா படின்னு எனக்கு புஸ்தகமும் நோட்டும் வாங்கி கொடுத்தாரு. அப்படி படித்து ஸ்காலர்ஷிப் வாங்கி நான் ஃபாரினில் போய் சம்பாதிச்சு இப்போ கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன். அவருடைய ஆசிர்வாதத்துக்காக இங்கே வந்தேன், என்ன செய்கிறதுன்னு சொல்லுவார். அவர் நிற்க வேண்டிய இடம் வந்துடும். இறங்கினவர் சும்மா இல்லாமல் பெட்டி அந்த பெண்ணிட்டேருந்து வாங்கிட்டு பையிலேருந்து 50 ரூபா பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துருவார். அப்போ 50 ரூபாங்கிறது இன்றைய கணக்குக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சமம். ஆனால் ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் 100 ரூபா இருந்தால் குடும்பமே நடத்திடுவாங்க. இந்த 50 ரூபாயை வாங்கினோன்னு அந்த பெண்ணு மேலேயும் கீழையும் பார்த்துட்டு, இந்த பணம் எனக்கு வேண்டாம், நீனே வச்சுக்கோ போகிறேன் அப்படின்னு வண்டியை கிளப்பிடுவா. இவர் வேகமாக வந்து வண்டியை மறைச்சி, ஏம்மா 1 ரூபாய்க்கு வண்டி ஓட்டுற, நீ 2 ரூபா கேட்ட, 50 ரூபா கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன கஷ்டம்னு. அதை இல்லை சாமி, அடைக்கப்பஞ்செட்டியார் இறந்துட்டார்னு சொன்னோன்னு நீ அழுத பாரு, அதனால நான் பணம் வாங்க முடியாது சாமி, அந்த குடும்பத்தில் பிறந்த கடைசி மகன் நான் தான் சாமி. என்னம்மா? ஆமாம் சாமி, நான் சின்ன பிள்ளையா கடைக்குட்டியாக இருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு 8வது மக, எங்கள் குடும்ப சாமி கொடுத்து கொடுத்தே இப்படி வறுமைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் எங்கள் அப்பா சாகும்போது ஒருத்த வார்த்தை சொன்னார் சாமி, ராஜாத்தி நம்ம கொடுத்ததுனால வருமேன்னு வந்துட்டா கூட இந்த ரெட்டை மாட்டு வண்டியை வச்சு கடைக்குட்டி நீ பொழைச்சிக்க, கொடுத்த இடத்துல கை நீட்டி வாங்கிறாதேன்னார். எங்கள் அப்பா கொடுத்து வளர்ந்தவங்க நீங்கள், உங்கள்கிட்ட கை நீட்டிட்டா எங்கள் அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையாது. தந்தையின் சொல்லை மந்திர சொல்லாக மதித்த தேசம் இந்த தமிழ்நாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தாயி சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம்னு. தாயை மதிங்க, தந்தையை போற்றுங்க, தாத்தா பாட்டியோட உறவிட இருங்க, மாமா அத்தை உறவெல்லாம் யாருக்கும் என்ன தான் சொல்லுங்க. 1 வயசு ஆனோன்னு வடபழனி கோவிலில் மாமா மடியில் வச்சு முடி குத்தி காது குத்தி அந்த அற்புதமான திணையரிசி சோறு சாப்பிட்டா அதில் உள்ள சுகம் கிடைக்குமா? நம்ம சண்டை போடுறதுக்கு ஒரு அத்தை வீட்டுக்கு வந்துட்டு போகணும், அதுதான் வாழ்க்கை. பார்த்து பார்த்து செய்யி, 10 பேருக்கு நல்லது செய்யின்னு சொல்கிறது தான் இந்த குடும்ப உறவுகள். இப்படி நான் முடிக்கிறேன் சார். சொம்பு நிறைய தங்க காசு வச்சிருக்கிறது இல்லை வாழ்க்கை, நமக்கு அன்பு செலுத்துறதுக்கு வீட்டில் அம்மானு ஒத்தி இருந்தால் அதுதான் வாழ்க்கை.
அதிகாரமான சேரில் உட்கார்றதில்லை வாழ்க்கை. நமக்கு பிரச்சனைன்னா அறிவுரை சொல்லி தலையை கோதி விடுறதுக்கு அப்பன்னு ஒருத்தன் வீட்டில் இருக்கிறது தான் உறவு. மணிப்பரிசு நிறைய மணியோடு இருக்கிறது இல்லை வாழ்க்கை. நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு மனைவி இருக்கிறது தான் வாழ்க்கை. சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறது இல்லை வாழ்க்கை. அதில் கிறுக்கிறதுக்கு ஒத்த புள்ள இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. நமக்கு 1000 பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ளே போனால் விரல் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு தாத்தா இருந்தால் அதுதான் சார் குடும்பம், அதுதான் சார் உறவு. அதான் பாரதிதாசன் எழுதினான், நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னா, இது முருகன் கோவில் வாசலில் வந்தோன்னே விநாயகர் இருக்கார், முருகன் இருக்கார், சிவன் இருக்கார், அம்பாள் இருக்கார். அப்போ என்ன சொல்கிறாங்க, அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், கோவில். எல்லாரும் இருந்தால் என்ன சொல்கிறோம், கோவில். அம்மா அப்பா அண்ணன் தம்பி சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் கோவிலுங்கிறோம். இதையே குடும்பமாக இருந்தால் ஒவ்வொரு குடும்பமும் கோவிலாக மாறும். அந்த உறவுகளை நேசிப்போம். மீண்டும் வாய்ப்பு இருந்தால், முருகனுடைய அருள் இருந்தால், கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய உதவி இருந்தால், தினமலருடைய நேசக்கரம் இருந்தால் பாசத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.